ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொள்ளும். லிகர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிப்பதாகும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ட்ரக் கன்சம்ஷன் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். போதைப்பொருள் பயன்பாடு ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும். சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோப சாந்தே. குரு சொல்லுங்கப்பா. அவன் வரான், உன் தம்பியோட வாழ்க்கையவே நாசமாக்கினவன், பட்டாளி குடும்பத்தை சேர்ந்த உன்னி கிருஷ்ண. ஓ அண்ணன் தான் அவனை கூட்டிட்டு வரான் என்னோட இந்த சாம்ராஜ்யத்துக்குள்ள. உன்னி கிருஷ்ண என்ன, நீ அவனை பார்க்க வேண்டாம். நான் இதுக்காக கஷ்டப்பட்டேன் அவனை இங்க வரவழைக்கிறதுக்கு. அவனை வெட்டி கூறு போடணும் இந்த ஊர் ஆளுங்க முன்னாடி. யாருக்கிட்ட கேட்டுறாங்க வண்டி நிப்பாட்டின? பேசாம இருங்க சார், எனக்கு வேலூர் மடத்துக்கு போகணும்டா. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், நிறுத்துங்க வண்டி, நிறுத்துங்க நிறுத்துங்க. ஏய் அட கடவுளே, இந்த வண்டியாவது எப்படியா நிறுத்தி ஆகணும். ஸ்டாப் வண்டி நிறுத்துங்க. ஸ்டாப் ஸ்டாப், யார் இந்த நேரத்தில்? அது என்னோட வண்டி. நீயா? நம்ம பஸ் ஸ்டாண்ட் சார் ரவி தானே, என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்லடா, என் வண்டியில ரேடியேட்டர் லீக் ஆகுது, அதனால பேசஞ்சர் உன் வண்டியில ஏத்திக்கேன். அவங்க எங்கடா இருக்க வரணும்? காவேரி கிட்ட ஆத்துக்கு அந்த பக்கம்டா. கரையில விட்டா போதுமா? நான் அவங்களை போய் வர சொல்றேன். கரெக்டா தூங்குற நேரத்துல இவன் வேற அந்த கரை பிரிட்ஜ் கிட்ட இறக்கினா போதும்ல.
இந்த பிரிட்ஜி போற வழி வேற மறந்துருச்சு. இரியா, நானே வழி தெரியாம இருக்கேன், இவன் வேற கத்திக்கிட்டு இருக்கான். ஏய் கிரீஷ், ஒரு நிமிஷம் கடைய முடாதீங்க. யாரு? என் பேரு கிருஷ்ணா. ஓ, பாம்பு கடிச்சிருச்சா? பாம்பு கும்பலாம் ஒண்ணு கடிக்கல, நானே வழி தெரியாம இருக்கேன். இந்த இந்த வேலூர் மடம் எங்க இருக்கு? என்ன கேட்ட? வேலூர் மடம் சாகிறதுக்காகவா அந்த இடத்த கேக்குற? இப்படி குடிச்சா யாராலும் சாக வேண்டியதுதான். அந்த மடத்துக்கு போகணும்னா ஆத்த கிடக்கணும், இங்க பாலம் கிடையாது, ஆனா இந்த நேரத்துல படகு இருக்காது. ஓ, அப்ப இவ்வளவு தூரம் வந்தது வேஸ்ட். அப்ப வர இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஆமா, வெள்ளிக்கிழமை தான். சூர்யா தியேட்டர்ல புதுப்படம் போடுற நாள். இந்த ஆள்கிட்ட போய் கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும். ஏய் கிரீஷ், எங்கடா போன? என் பேரு கிரீஷ் ஒண்ணு இல்ல. என்ன நீ யாரு? என் பேரு கிருஷ்ணா. சும்மா கம்முனு இருக்கு சார், குடிச்சிட்டு வளரிட்டு இருக்கீங்க. குட் நைட் மை செல்லம். இன்னைக்கு என் கோட்டா முடிஞ்சதுரா கிரீஷ். நான் கிரீஷ்ல நிறைய படி சொல்லியிருக்கேன், அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்போ நீ எடப்பாடி கிரீஷ் இல்லையா? சார், நான் கிரீஷ் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. எத்தனை வாட்டி சார் சொல்றது நான் கிரீஷ் இல்லைன்னு? அந்த ரவியோட வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனால என் வண்டியில நீங்க ஏறனீங்க. அப்ப உன்னோட பேர் என்னடா? கிரீஷ். கிருஷ்ணா, 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 கிருஷ்ணா. ஐ அம் உன்னை கிருஷ்ணா, ஆர்கிடெக்ட் பட்டானி உன்னை கிருஷ்ணா ஐயர்னு சொன்னா யாருக்கும் தெரியாது. ஐயரா, அப்படி இருந்து கல்லு குடிக்கிறீங்க? நான் குடிச்சது கல்லு கிடையாது, சோமபானம். வெடி, என்ன ஒரு வெடி! இந்த சத்தத்தை வச்சே சொல்லுவோம், இதை வச்சது பட்டாசு பாலு தானு. சார், நம்ம திரும்ப போலாம். சார், உங்க வீடு எங்க இருந்தாலும் நான் கொண்டு போய் விடுறேன், ஏன் ஜீப்லயே போலாம். இன்னொரு வெடியா? சும்மா இல்ல, வேலூர் மடம் அழிஞ்சு போனது. கொஞ்சம் கூட அறிவில்லாத பெரிய மனுஷங்க இருந்தானுங்கன்னா எந்த மடமும் அழிஞ்சு போயிடும். கிராமத்தில் இருக்கிற பொம்பளை பையங்க ஆம்பளைங்களை பிடிக்க இறங்கி இருப்பாங்க, அட்ராக்ட் பண்ண. எனக்கு பயமா இருக்கு. பயப்படுறவன் வர வேண்டாம், நீ கிளம்பு. இதான் கூலி. எனக்கு கூலி ஒண்ணு வேண்டாம், வேண்டாம். கூலி வாங்காம தொழில் செஞ்ச இந்த சர்வீஸ் டாக்ஸ்ல எப்படி கட்டுவேன்? அடிபட்டுதான் நீ தெரிஞ்சுக்க போறன்னு நினைக்கிறேன். வெள்ளூர் மடம் வீடு செமையா இருக்கு, காசினோ ரிசார்ட்டுக்கு ஏத்த இடம். கிரீஷ், மடம் வாங்க வந்த ஆளு தானே நீங்க? கிரீஷ் பெரியவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான், நான் கூப்பிடுறேன், நீங்க உள்ள வந்து உட்காருங்க. வாங்க. கிருஷ்ணா,
என்ன ஏதும் பண்ணிடாதீங்க சார். யார் ராணி? என்ன கொண்டாதீங்க சார், நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். நான் நேத்து வந்த மட இது இல்லையா கிரீஸ், டே கிரீஸ், எடப்பாடி கிரீஸ். இன்னும் உன்னிகிருஷ்ணன் வரலையா? அம்மா தாயே, காலையில இருந்து அவனை காணமே. இந்த உன்னிகிருஷ்ணன் எங்க போனா? யார்கிட்டயும் சொல்லலையா? என்கிட்ட ஒண்ணும் சொல்லலக்கா. என்கிட்ட சொல்லிட்டா அவன் போறான் வரான், இப்படியே ஊரை சுத்தட்டும். ஒரு நாளைக்கு இருக்கு அவனுக்கு. கடவுளே, இந்த பொம்பளை பக்கத்துல உட்காந்து என்ன போட்டு கொடுத்துட்டு இருக்காலோ தெரியல. இங்க பாருங்க, அவர் எங்க போறேன்னு எங்க யார்கிட்டயுமே சொல்லவே இல்லை. தேவையில்லாம நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க? அவருக்கு நல்ல வியாபாரம் ஏதாவது கிடைச்சிருக்கோம்ல, அதை பாக்கிறதுக்காக போயிருப்பாரு. வேண்டாம் துளசி, அவனை காப்பாத்துறதுக்காக நீ இப்படி பேசுறதுல எங்களால கேட்க முடியும். என்னன்னு பாருபானோ, அவன் போன் எடுக்கிறானா இல்லையான்னு. அது காலே போக மாட்டேங்குது. நானும் நிறைய தடவை நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னா போதும். ஆபீஸ்ல இருந்து உன்னிகிருஷ்ணன் ஸ்ட்ரைட்டா எங்க போனான் உனக்கு தெரியும், உண்மையா சொல்லு. பரமசிவா, ஆபீஸ்ல இருக்கிறவங்க கிட்ட கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. அவனோட செக்ரட்டரி கிட்ட கேளு, ஆளு முன்னாடி தானே இருக்கு. செக்ரட்டரியா? அது யாரு? இதோ இருக்காளே அவனோட கையாளு. கேட்க வேண்டிய விதத்துல கேட்டா இவ சொல்லுவா. உங்க பொண்ணு தானே? அப்பா எனக்கு தெரியாது. போய் சொல்லாத, எதையும் மறைக்காம என்கிட்ட சொல்லு. உன்னிகிருஷ்ணன் எங்க போனான்? மறைக்காம உண்மையை சொல்லுடி. சொல்லுடி, உன்னி எங்க? அவரே காவேரிக்கு போயிருக்காருப்பா. கடவுளே, என்ன நடக்க போகுதோ? யோ வைத்தியரே, தூண்டில்ல உன்னியோட பணத்தை இழுத்துட்டு வரத உனக்கு பாக்கணுமா வேணாமா? பாக்கணும். தூண்டில் போட்டது யாரு? குருமூர்த்தி ஆளுங்க தானே? தூண்டில போட சொன்னா கொலை பண்ணிட்டு வந்திருக்கான். ஆமா, அங்க வர்றது வர்றது யாரு? வர்றது உண்மைதானே? பத்து பேரை அடிச்சிட்டு வர மாதிரி இருக்க அவன் நடந்து வர்றது. சொல்ற, யாரு நினைச்சது? ஆளை காட்டுறா. டேய் தடியா, என்னடாச்சு? நீதானே நேத்து என்ன கள்ளுக்கடையில இருந்து தூக்கிட்டு போனது? இல்ல நீதான்டா. அது வந்து நீங்க சரக்கு அடிச்சிட்டு மட்டையாயிட்டீங்க, உங்களாலையும் கார் ஓட்ட முடியாதுல, அதனாலதான் என்ன கூப்பிட்டாங்க. போய் சொல்லாத, கூப்பிடல, நீயா கூட்டிட்டு போன. நீ அந்த கள்ளுக்கடையில இருந்த நடு ரோட்ல என்ன இறக்கி விட்டுட்டு இங்க வந்துட்ட. சொல்றா, நீ யாரோட புரோக்கர்னு சொல்றா? அவசரப்பட்டு வாங்க வந்திய, அந்த மனையோட கதையெல்லாம் உனக்கு தெரியுமா? கத்து கொடுக்கறதுக்கு நீங்க என்ன சரித்திர வாத்தியாரா? ஒரு ரூபா போட்டுட்டு 100 ரூபா எடுக்க கூடாது பெரியவரே. என் வியாபாரத்தை முடக்க வந்தவனால எப்படி டீல் பண்ணணும்னு இந்த உன்னி கிருஷ்ணன் நல்லா தெரியும். யாரு இவர்கிட்ட பிரச்சனை எல்லாம் போய் நின்றாதீங்க. அந்த அளவுக்கு எனக்கு சம்மத்தியா கிடைச்சது. அந்த மடத்தை இவரே வாங்கிப்பாரு. நமக்கு சில்லற ஏதாவது வேணும்னா அவரே கொடுத்துருவாரு. கொஞ்சம் நவருங்க, அங்க பாரு சார், அங்கதான் இருக்காரு. சார், விடிஞ்சதுல இருந்து உங்களை தேடிட்டு இருக்கேன். ஊருக்கு அவுட்டர்ல உங்க காரை பார்த்தேன், அவங்க தான் சொன்னாங்க நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு. சார், அந்த புரோக்கர் எடப்பாடி கிரீஷ் உனக்கு எப்படி தெரியும்னு சொன்ன? சார், அது எனக்கு ஒன்றும் அவர் தெரியாது. ஆனால் அவர் நேரடியாக நம்ம ஆஃபீஸ்லேயே வந்து அறிமுகமாயிட்டார். நீ என்கிட்ட இருந்து நிறைய வாங்கினல்ல, கொஞ்சம் எண்ணெயை வாங்கி உடம்புல தேய்ச்சி குளி வாங்க. சார், அந்த மடம் நல்லா இருக்கா, நீங்க பாத்தீங்களா? இந்த பூமியில நான் ஆசைப்பட்டது எல்லாத்தையும் எப்படியாவது நான் அடைஞ்சிருக்கேன். எந்த மடத்தையும் கண்டிப்பா வாங்குவேன். எங்கப்பா தப்பு நடந்துச்சு? இன்னைக்கு எப்படியாவது அவனை முடிச்சிடலான்னு தான் நான் பார்த்தேன். உங்களை மாதிரி தான் எனக்கும் ஆசையாக இருக்குது அவனை போட்டு தள்ள. அவனை நான் கரெக்டாக நம்ம இடத்துக்கு வர வச்சிருந்தேன். அவனை அங்கேயே போட்டு தள்ளுறதுக்கு உங்களுக்கு இன்னொரு பையன் இல்லாமல் போயிட்டான்ல. எங்கடா அவன்? யாரை கேட்குறீங்க? அந்த உண்ணி நம்ம இடத்துக்கே வந்து அவனை சும்மா விட்டுருக்கானே. தைரியம் இல்லாத அந்த பயந்தாங்குடி. குருமூர்த்தியா? பேசாதீங்க. உன் புருஷ ஒரு வடிகட்டணம் விட்டால் தண்ட சோறு.
அவனை நம்ம இடத்துக்கு வரவழைக்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நம்ம கையில மாட்டோம் அப்படின்னு நடுவு விட்டுட்டீங்களே. நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்ப வளர்த்துருக்கியே, நீ எல்லாம் எதுக்கடா இருக்க? அவனுக்கு சண்டை போட தெரியும் தான் என்கிட்ட யாரும் சொல்லலையே. அவனோட ஜாதகம் பார்க்கும்போது ஆயுள் மட்டும் இல்லை, கொஞ்சம் அதிர்ஷ்டமும் அவன் கூடவே இருக்கு. அதனால தான் முதல் முயற்சி அவனுக்கு சாதகமாக போயிடுச்சு. பாவம் அந்த டிரைவர் பையன் எவ்வளவு கஷ்டப்பட்டான் தெரியுமா? அப்பா, உன்னி ஆத்த கடந்து வரும்போது நாங்களாம் பொருளோட ரெடியாக தான் இருந்தோம், அப்படி தானடா தெரியா? அடேங்க அப்பா, வாழை பிடிச்சிக்கிட்டு காவலுக்கு நின்ன சரியான ஆள். அப்பா, திடீர்னு யாரோ எங்கள் பின்னாடி நிற்கிற மாதிரி இருந்தது. நிற்கிற மாதிரிலாம் இல்லை, யாரோ இருந்தாங்க. அப்புறம் மல்லிகைப்பூவோட வாசமும் வளையல் சத்தமும் கேட்டுச்சு. சாவித்திரி, பேய் நடமாட்டம் இருக்கிற இடம் தானே அது, அதுவுமே வெள்ளிக்கிழமை. அதனால அவனை பகல் நேரத்திலே கொல்லலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஆமா, விடிஞ்சது நீ போய் கிழிச்சிருவல்ல. உனக்கெல்லாம் இங்க தண்டை சோறு சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு மட்டும்தான் பெருத்திருக்கு. அவனை சாய்க்க வேற ஆளை கொண்டு வர. அம்மா, ஊரை விட்டு ஓடி போன உன்னி திரும்ப வந்துட்டாரு. சத்தம் போட்டு மத்தவங்களுக்கு தெரிய வச்சா சாப்பிடுச்சிருவேன். ஏய் சார், இதனடி ஓடிட்டு போ. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அந்த மாலோட டிசைன் எனக்கு கிடைக்கணும். சரிங்க சார், கிளம்பு. வா 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 வா. ஏய் வரண்டா. அங்கே நில்றா. நேத்து ராத்திரி பூரா எந்த இடத்துக்கு போயிட்டு வர நீ? நான் நேத்து கொஞ்சம் ரேஞ்ச் அவுட் ஆகி போயிட்டேம்மா. குடிச்சிட்டு சுயநினைவு இல்லாம படுத்துருப்பேன்னு தெரியும். நீ என்னைக்கு பிறந்தியோ அன்னையில இருந்து எனக்கு நிம்மதியே இல்ல. போன ஜென்மத்துல நான் செஞ்ச பாவம். இது என்ன ஆச்சரியமா இருக்கு, திடீர்னு எங்க காணாம போயிட்டாரு? அடியே, வீட்டு வேலை செய்யற கழுத என்ன நீ மிமிக்ரி பண்ணி பயமுறுத்துறியா? உன போட்டுன்னு போய். அம்மா அம்மா கிடை, காலையில என்ன பத்தி போட்டு கொடுக்க அண்ணன் கிட்ட போயிடுச்சா? போயிட்டாங்க. நல்லது, நல்லா போய் போட்டு கொடுத்தீங்க. வரட்டும், ஒருளோட உபதேசமும் ஒரு கிலோ நெய்யும் கொடுத்து போறாங்க. இருந்து வரும்போது அதெல்லாம் எப்போ அனுப்பிச்சாச்சு? மாதவா நான் அனுப்பின ரெண்டு பூசாரிங்களும் வந்திருக்காங்க. அங்க பாருங்க, சத்தம் கேக்குதுல, அந்த இடத்துல பூஜை நடந்துட்டு இருக்கு. ஓ, பிளாக் மேஜிக். என்ன இங்க இப்ப நாம ரெண்டு பேர் மட்டும் தானே இருக்கோம்? ஆமா, இப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்? உன்னி மாமா வேண்டாம் கேளுங்க. நேரத்தை வீணடிக்காம மேல இருக்கிற ரூமுக்கு வரியா? இப்ப வா. இப்ப நான் முடியாதா? நேரம் காலம் நான் தான் முடிவு பண்ணுவேன். நீ வந்தா போதும். ஆசைப்படும் போது தானே இதெல்லாம் நடக்கும். கடவுளே, எங்க காணும்? அப்பா, கிடைச்சிருச்சு இந்த விஷ பாட்டில். இன்னைக்கு குடிக்க லோக்கல் வேணுமா ஃபாரின் வேணுமா? ஃபாரின் எடுத்துட்டு போவோம். அம்மா, தேவி, காளியம்மா, என் மேல தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. எடுத்துட்டு வாடி அப்படின்னு சொன்னா மறுத்து பேசுறதுக்கு நான் யாரு? ஒரு ஓரமா இந்த வீட்டுல கிடைச்சது சாப்பிடற ஒரு ஜென்மம். அதனால சொல்றத நான் செஞ்சுதானே ஆகணும். ஐயோ, அவருக்கு சைடிஷ்க்கு மீன் எங்க போச்சு? என்ன சோடு தாங்க முடியாம மீன் ஓடி போயிருக்குமோ? கடவுளே, கிடைச்சிருச்சு திவ்யா பிக்கிள்ஸ் மீன் உருகா. கடல்ல இருந்து கிடைச்ச அதிசயமான மீனா அது? யாருக்கும் தெரியாம இங்க ஒளிச்சு வைக்கிறதுக்கு. ஏய் துளசி, உன்ன கோயில் கூப்பிடுறாங்க, வாடி. இதோ வந்துட்டேமா. பா, இந்த உடம்ப வச்சுக்கிட்டு என்ன கத்து கத்துறாங்க. ஆம்பளைங்களே தோத்து போயிடுவாங்க. அவர்கிட்ட அதை வாங்கி இந்த படியில வைங்க. குடுப்பா. ஆ!
சங்கம் சசக்ரம் சகதம் சபத்மம் சங்கம் சகட்கம் சசதம் சவேடம் சங்கம் சசக்ரம் சகதம் சபத்மம் சங்கம் சகட்கம் சசதம் கடவுளே பாத்தீங்கல்ல இது கெட்ட ஆவி இந்த குடும்பத்தை அழிக்கிறக்கா யாரோ ஏவி விட்டு இருக்காங்க இது யார் இங்க கொண்டு வந்து போட்டது நீங்க யாரும் பாக்கலையா இல்லையே யார் இத பண்ணிருப்பா இது காவேரிக்காரங்க பண்ணதுதான் சந்தேகமே வேண்டாம்க்கா விடிய காலையில எங்களை எழுப்பி அந்த கெட்ட சக்தி இந்த குளத்துல எங்கெங்க இருக்கு முத கொண்டு கடவுள் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு அந்த கடவுள் தான் அவர் மனசுல வந்து எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு இது குளத்துக்குள்ள விழுந்ததுமே அவன் கோவில்ல இருந்தே தெரிஞ்சுகிட்டான் அதுக்கு என்ன அர்த்தம் கெடுதல் பண்ணதானே அப்படிதான் நினைக்கிறேன் இனிமே உன்னி கிருஷ்ணனை கவனிச்சுக்கணும் அவனை சுத்தியும் எதிரிங்க தான் அதிகமா இருக்காங்க ரெண்டு நாளைக்கு இந்த குளத்துல யாரும் குளிக்க வேண்டாம் இப்போதைக்கு இது இங்கேயே இருக்கட்டும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறம் கடல்ல கரைச்சிருவோம் இது மட்டும் இல்ல இன்னும் என்ன இருக்கோ இந்த இடத்துல முதல்ல இதை கொண்டு போய் நடுக்கடல்ல வீசணும் கடவுளே என் ரெண்டு பிள்ளைங்களை நீதான் காப்பாத்தணும் கரும கரும ஆஹா கஷ்டம் என்ன கஷ்டம் இந்த பாவத்துல நான் எந்த கங்கையில கரைக்க போறேனோ தெரியல அத நீ கங்கையில கொண்டு போய் கரைக்க வேண்டாம் இங்க இருக்கிற ஆத்துல முங்கி எந்திரிச்சாலே போதும் இந்த பாவத்தை எல்லாம் கரைச்சிடலாம் என்ன அப்பப்ப எனக்கு தெரியாம நீ இதை எடுத்து குடிக்கிறியா அதுக்குள்ள காலி அடிச்சு குடிச்சா காலியாக்கதான் செய்யும் காலியானது வரதுக்காதுன்னு அக்ஷய பாத்திரமா நான் ஒரு விஷயத்த சீரியஸா திங்க் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு செயினை வாங்கி உன் கழுத்துல போட்டா என்ன என்ன வேலூர் மடத்து பாத்திருக்க மொபைல் எடுத்து பாரு தாஜ்மஹால் 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 என்ன ஒரு பெருமை துளசி துளசி இது வரேமா தாஜ்மஹால் உனக்கு பிடிச்சிருக்காடி மும்தாஜ் இந்த பொண்ணு எங்கதான் போனா இங்கதான் எங்கேயாவது இருப்பா துளசி என்னடி திருதனன் முழிச்சிட்டு நிக்கிற என்னடி கூட இல்ல மிச்சம் இருந்த நெல்லுதான் அது அவளை அடிக்கிறதுக்கு பொண்ணுங்க வராங்க பொண்ணுங்க செய்யற அவளும் பழமும் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஆமா நீ கிளம்பு நில்லு அந்த ஊர் சுத்தி வந்துட்டான்ல அவர் ஊரை சுத்துறதுக்காக எல்லாம் ஒண்ணும் போகல மடத்துக்கு போயிட்டு டயர்டா வந்திருக்காரு உன்னி கிருஷ்ணா பத்தி தப்பா சொன்னது இவளுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன் என்னமோ தெரியல கொஞ்சம் கூட சுத்தமே இல்ல வாங்கக்கா நம்ம போலாம் தள்ளி நில்லு என்ன இப்படி நாறுது கடவுளே எனக்கு நல்லா தெரியும் மனசுல என்ன கவலை இருக்குன்னு உன்னோட வேர்வைக்கு ஒரு தனி வாசனையே இருக்குது அந்த வாசனையை ரசிக்கிற தன்மை இங்க யாருக்கும் கிடையாது எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னோட வேர்வை வாசனை மச்சக்க நீ உன் பொண்டாட்டி இங்க இருந்து தெற்கு பக்கமா 3 கிலோமீட்டர் நடந்தா ஒரு ENT ஹாஸ்பிடல் இருக்கு அங்க போனீங்கன்னா பொண்ணுங்களை பார்த்தது மூக்கு விரியுது இல்ல அதெல்லாம் சரி பண்ணி விடுவாங்க வேண்டாம் 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 ஏன் மூக்கு பிடிக்க நான் யாரையும் அனுமதிக்க மாட்டேன் ஏண்டி திருடி உன்னி உன்னை நல்லா பார்த்துப்பான் ஓ நாம என்ன பண்றது பார்வதி நாம செய்யக்கூடாதுன்னு சொல்றது தானே இவன் செய்யறான் கொஞ்சம் கூட பயமே கிடையாது யாரு மேலேயும் பயம் இல்லைல்ல சொந்த அண்ணன் மேல கூட மெதுவா பேசாம தூங்குறான்ல கடவுளே காலத்திலிருந்தே அந்த கிராமத்துக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்ல அதுதான் சட்டம் யாரு போட்ட சட்டம் அது
நம்ம முன்னோர்கள் உருவாக்கின சட்டம் தான் அது. நான் அங்க போக கூடாதுன்னா அதுக்கு சரியான காரணத்தை நீங்க ரெண்டு பேரும் சொல்லணும். சொல்லுங்க, ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. உங்ககிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியாது. பசிக்குதுன்னா சாப்பிடவா, வா. மாதவா, அதுக்கும் அண்ணனையும் கூப்பிடு. என்ன கூப்பிடாத, நான் தானே பக்கத்துல நிக்கிறேன். மச்ச கன்னியாமா, அதுக்கு மேல அவங்க மீன்னா நாத்தடிக்கதான் செய்யும். அவர் வேற குடிச்சா ஃபுல்ல குடிச்சிடுறாரு. பயத்துல இங்க நான் தான் செத்து போறேன். ஈஸ்வரா, துளசி வெத வெதச்சுவ வெனையா இருப்பான். தின்ன சோத்துக்கு நன்றி காட்ட வாலாட்டி சுத்திட்டு இருக்கல நீ. அந்த நேரத்துல 10 துளசி மாலை கோவிலுக்கு கட்டி கொடுத்தா இந்த ஜென்மத்துல உனக்கு புண்ணியமாவது கிடைக்கும்ல. அப்படிலாம் எனக்கு எந்த புண்ணியமும் வேண்டாம். இனிமே அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் நெல்லுக்குள்ள இருக்கிறத எல்லார்கிட்டயும் சொல்லிடுறேன். ஷோ, ச்சே, இதை இங்க வச்சது யாரு? பைத்தியக்காரங்க. காலெல்லாம் மாறி போச்சுப்பா. ஜமீனுங்க வீட்டில் இருந்து கஷ்டப்பட நம்ம வீட்டு பொண்ணுங்கள்லாம் தயாரா இல்லை. ஊரில் நம்ம பொண்ணை பற்றி அவ்வளவு நல்ல அபிப்பிராயம் கிடையாது. மனையில் உன்னியோட கூப்பிடு உன் பொண்ணை. என்னதான் முடிவு பண்ணியிருக்கடி? நீங்களே கேட்டீங்கல்ல அவர் என்னை பற்றி பேசுறத. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். எனக்கு எந்த பையனையும் பார்க்க வேண்டாம். எந்த காரணம் சொல்ல வேண்டாம். ஒழுங்காக காஃபி எடுத்துக்கிட்டு வந்திருக்கிற எல்லாருக்கும் கூட ஊர் ஊரா உனக்கு மாப்பிள்ள தேடியே என் காலை அழுத்து போச்சு. எப்படியாவது உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்ட்டு. அது தெரியுமா உனக்கு? இந்த துளசி யாருன்னு இன்னைக்கு நான் கண்டிப்பா காட்டுறேன். என்ன பத்தி பொய்யா சொல்ற? இரு வச்சுக்கிறேன். நீங்க என்ன காஃபி குடிக்கவே இல்லையே? இல்ல சிவராமா, சேத்துல கடந்தாலும் தங்கம் தங்கம் தாப்பா. இது ஒரு பொண்ணு பத்தி தப்பா பேசுற. இனிமே இந்த ஊர்ல உன்னை பார்த்த உன்னை அப்படியே எரிச்சிருங்க. ஓடிடு வாடா. சூரி, நீ இத பாத்தியா? வேண்டாம், எனக்கு அவளை பார்க்க வேண்டாம். துரோகி, பட்டாளி வீட்டு ஆம்பளைங்களை மயக்கன வீட்டு வேலைக்காரி. அவ இன்னும் வாழ்க்கையில கஷ்டப்படணும். அவளும் அவளோட படிப்பும். அந்த வனதேவதைக்காக தான் என் பையன் விழுந்தது. உன்னிகிருஷ்ணன் உங்ககிட்ட சண்டை போட்டது. அப்ப தண்டனையோட ஒரு பங்கு துளசிக்கும் சொந்தம் எலெக்ஷன்ல என்னை எதிர்த்து நீதான் நினைக்கிற? ஆமாண்டா, உன்னோட ரவுடித்தனத்தை முடிவு கொண்டு வருவேன்.
கொண்டு வருவியா? இன்னைக்கே வரையா என்ன? அதுக்கு முன்னாடி உனக்கு நான் ஒன்று புரிய வைக்கிறேன். அவனுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், மன்னிச்சிடறேன். வேண்டாம், அவனை கேட்கறதுக்கு என்கிட்ட ஆள் இருக்கு. எந்த தெருநாயிடா இங்க திமிர் எடுத்து அலையிறது? சூர்யா சூர்யா மேல இருக்கான். ஒன்னு ரெண்டு இல்ல, 6 லட்சம் ரூபாய். பட்டாளி குடும்ப புண்ணுகளை தொட்ட கைதான இது. இனி திங்கறதா இருந்தாலும் சரி, கழுவுறதா இருந்தாலும் சரி, நீ உனக்கு ஒரே கைதான். இனி இந்த காலேஜில் இந்த உலகத்துல எந்த ஒரு பொண்ணையும் நீ தொட்டுன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் உடம்புல உயர்த்தவர் எதுவும் இருக்காது. புரியுதா? போ, புரிஞ்சு நடந்துகிட்டா உனக்கு நல்லது. போடா போடா, போதுமா? சுபமஸ்து. திருக்கடையூர் துர்க்கையம்மன் முன்னாடி இந்த அண்ணன் உனக்காக செஞ்ச இரத்த பூஜையோட பிரசாதம் யாரை வச்சு பூஜை பண்ண தெரியுமா? சாட்சாத் பட்டாபி மாதவன் குருக்கள். அவன் தம்பியோட உயிரை தான் நான் கடவுள்கிட்ட கேட்டேன்னு பாவம் அந்த மாதவனுக்கு இது வரைக்கும் தெரியாது. பிரசாதம் கொடுக்கும்போது ரெண்டு கையால் ஆசீர்வாதம் பண்ணான். நீ நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்கட்டும்னு சொன்னான். மாதவனோட வாக்கு பலிக்க போகுது. அண்ணா ஆத்திகன்னா தம்பி நாத்திகன். கிரி, இன்னொரு வாட்டி அந்த உண்ணியை நம்ம இடத்துக்கு வர வைக்கணும், நடக்குமா? நிலத்துக்கும் வீட்டுக்கும் மட்டும் கிடையாது, பூமி தேவி வரைக்கும் வேலை பேசுறவனுடைய ஆசை. அது அவனோட மூளையில இருக்கிற வரைக்கும் நம்ம வேலூர் மடத்தை கூப்பிட்டு காட்டணும்னா நாய் மாதிரி ஓடி வருவான். உன்னை அவன் கண்டுபிடிச்சிட மாட்டான்ல. என்னையா? நான் ஒரு பெஸ்ட் ஆக்டர் தானே. ஒரு தடவை இல்ல, 3 தடவை யூத் ஃபெஸ்டிவல்ல பரிசு வாங்கியிருக்கேன். மறந்துட்டியா? இது மணியன் கூட்டு கிரி இல்ல, அப்ப காலேஜில் படிச்ச கிரி. ரெண்டும் வேற வேற. இந்த விஷயம்லாம் நடக்கும்போது கிரீஷ் பெங்களூர்ல தானே இருந்தான். அதனால பட்டாவிகாரங்களுக்கு என்னோட முகம் சரியா தெரியாது. நீங்க எல்லாரும் ரெடியா இருங்க, ஒரு வேட்டை நாய் மாதிரி இறைய விரட்டி பிடிச்சி நம்ம இடத்துக்கு கொண்டு வர்றேன். அப்பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. சுபமஸ்து. பாருங்க, இந்த மாதிரி பேசாம உட்கார்ந்து இருக்கிறதுக்காக நான் வரல. என் நேரத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கு. எதுக்கு இப்ப நீங்க வர சொன்னீங்க? இவ்வளவு தூரம் வந்துட்டு உங்க அண்ணாவை ஏன் பாக்கல? கடவுளையாவது வந்து பாக்கலாம்ல. ரெசிப்ட் வாங்கி ஆசீர்வாதம் வாங்குறது எல்லாம் எனக்கு பிடிக்காது. அவர் ஏதாவது சொல்லிவிட்டு இருந்தா சொல்லிட்டு கிளம்புங்க, நானும் கிளம்புறேன். அழிஞ்சு போற மடங்கள் எல்லாம் வாங்கிட்டு அதை திரும்ப விற்கும் போது லாபம் வச்சு விற்க கூடாதுன்னு சொன்னாரு. உங்க ஜாதகத்துக்கு பூமி வியாபாரம் சரியா வராதான். இங்க பாருங்க, நான் அதிக விலைக்கு இந்த மனைகளை எல்லாம் விற்கிறதுனாலதான் பட்டாளியில பசிப்பட்டு இல்லாம இருக்காங்க. அங்க வேலை செய்யறவங்களோட பரம்பரையும் இவ்வளவு நாள் பொழைச்சுக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. உழைச்சு சாப்பிடறதுதான் உடம்புல ஒட்டும், அதான் என் பாலிசி. எல்லாரும் பசி ஆறணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்.
கேட்டல்ல, கடவுளுக்கு பிடிக்காத வேலையெல்லாம் இவன் செய்வான். உள்ள இருக்கிற இவன் அண்ணன்ட்ட இவனுக்கு சேர்த்து வேண்டிக்க சொல்லு. ஆண்டவா, கடவுளே, நாராயணா. ஓகே சார், சென்னையில இருந்த சிதம்பரம் சார் அந்த மடத்தோட விஷயம் என்ன ஆச்சுன்னு கேட்டாரு. எந்த மடம்? வெள்ளூர் மடம். வணக்கம் வணக்கம் சார், நானே தான் உன்னிகிருஷ்ணன் சார். நீங்க என்ன மன்னிக்கணும், நீங்க கூப்பிட்ட நேரத்துக்கு என்னால சரியா வர முடியல. போன வாரம் முழுக்க வயநாட்டில் இருந்த ஒரு இஞ்சி தோட்டத்தோட வியாபாரம், எனக்கு கெட்ட நேரமோ என்னமோ தெரியல, அந்த வியாபாரம் நடக்கல. மேல்மருதத்தூர் ஆதிபராசக்தி சத்தியமா சொல்றேன் சார், நீங்க மட்டும் அந்த இடத்த வாங்கலன்னா என் குடும்பம் பட்டினி ஆயிடும் சார். நீ என்ன அந்த கடவுள? ஐயோ, நான் எடப்பாடி கிரீசன், மீடியேட்டர், எடுபிடி. நீ உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஐயோ, நான் ஒரு பாவம். வேலூர் மடத்துல இருக்கிற எந்த பெரியவங்க கிட்ட அதை விக்கிறதுக்கு நீ அனுமதி வாங்கின? அந்த இடத்தோட உபகாசம் நான்தானா? நீ என் ரேஞ்சுக்குள்ள வந்துடாத கிரீஸ், நான் எல்லா தாண்டு நினைச்சுக்க உன் சிக்னல் போயிடும். கேட்டுதா? ஏண்டா எடுபடி, எங்க வேலூர் மடத்தோட பத்திரம்? சார், என்ன சார், அங்க பாம்பு! பாம்பா? ஐயோ, அந்த பக்கம் என்ட்ரன்ஸ்ல. ஐயோ, ஆதிபரா சக்தியே, நாய்க்கு பிறந்தவன், உன் கழுத்துல பாம்பு சுத்தி ரொம்ப நேரம் ஆகுது, கொத்தி விசத்த இறக்குற நேரம் வந்துருச்சு உனக்கு. நாகராஜா, என் பால் எங்க, என் முட்டை எங்க, விளக்கு எங்க, என் வேலையை பிடுங்கிட்டு என்ன மூளையில உட்கார வச்சிட்டல்ல நாகராஜா, நான் உனக்கு சாபம் கொடுத்துருவேன் நாகராஜா. என்ன கிண்டல் பண்ண, உனக்கு சாபம் கொடுத்துருவேன். காலாகாலமா இதான் நடந்துட்டு இருக்கு. உள்ள இருக்கிறதுக்காக காட்டுக்குள்ள போறோம், கத்திப்பட்டு கல்லு உடையுது, அப்புறம் கல்ல இருந்து ரத்தம் அடையுது, அப்புறம் பரிகாரம் பூஜை. ஜமீலா, உன் விளையாட்டு நிறுத்திக்க. ஜமீலாவா? பின்ன யாரு? போன வாரம் வரைக்கும் இவ ஜமீலா, அப்புறம் முருகனை கல்யாணம் பண்ணி சிவசக்தி ஆயிட்டா, அடுத்த ஆண்டனியை கல்யாணம் பண்ணிட்டு ரோஸ்மரி ஆயிடுவா. படிக்கிறது மூஞ்சியும் போய் வேலையை பாருங்க. போங்க தலுங்க தலுங்க தலுங்க. ஒத்துக்கிறேன் சார், ஒத்துக்கிறேன். கம்யூனிஸ்ட் தலைவர் நல்ல கண்ணுக்கு அப்புறம் அந்த வரிசையில வந்த சரியான ஆளு நீங்க தான். இத பாருங்க சார், தாழ்ந்த ஜாதிக்காரங்க அந்த இடத்தை கைவசப்படுத்துறதுக்கு முன்னாடி அந்த இடம் பட்டாவி பரம்பரைக்கு போகணுங்கிறது தான் விதி. அது கண்டிப்பா நடக்கணும்ல. எழுதி வச்சபடி உரிமையாளர் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காரு, அவரை நான் கண்டுபிடிச்சி இங்க 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 கொண்டு வர்றேன். கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா. இது கதை இல்லப்பா, அந்த காலத்துல நடந்த உண்மையதான் சொல்றேன். அப்ப இந்த ராஜவர்மா ராஜா தான் இந்த ஊர் ஆண்டாரு. அந்த மண் பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா, ரொம்ப தாகமா இருக்கு. சும்மா இருங்க. இதெல்லாம் நடந்தது கிட்டத்தட்ட பல வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். அப்ப இந்த ஊரே செழிப்பா இருந்தது தெரியுமா? அண்ணா அண்ணா, வேத மந்திரங்கள் ஒண்ணு சேர்ந்தா புனிதமா இருக்கிற இந்த மண்ணை ரெண்டா பிரிக்கிற இந்த காவிரி ஆறு, ஆத்துக்கு அந்த பக்கமும் இந்த பக்கம் இருக்கிற இந்த மடங்கள், ஒன்னு மணியன் கோட்டை மடம், இன்னொன்னு வேலூர் மடம், தெளிவா சொல்லணும்னா நிறைய சீடர்கள் இருக்கிற ரெண்டு குருகுலம். மணியங்குட்டு நம்பூதிரிக்கு ஆறு பிள்ளைங்க, அஞ்சு பையன், ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு பேரு சாவித்ரி. அவளை பார்த்தேன்னு வெயி, அப்படி ஒரு அழகி. அவங்க அப்பா மாதிரியே இருந்தா அந்த பொண்ணு சாவித்ரி. மையால கண் எழுதி குங்குமத்துல பொட்டு வச்சு மஞ்சள் பூசி பல்லக்கில் வர அந்த மணியன்கோட்டை சாவித்ரி சரஸ்வதி தேவியோட மனித ரூபம்தான் அவங்கன்னு அந்த மணியன்கோட்டை மக்கள் நம்புனாங்க. ஒரு நவராத்திரி அன்னைக்கு மகாராஜா அந்த மடத்துக்கு வந்தாரு. குருகுலத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் அன்னைக்கு வேத பரீட்சை நடந்துகிட்டு இருந்தது. அப்புறம் என்னாச்சு? முதல்ல எந்திரிச்சு போடி.
சொல்லுங்க பாட்டி, எனக்கு கேட்கணும். ரெண்டு குருகுலத்துல இருக்கிறவங்களுக்கும் கேள்விகள் பதில்கள் சொல்லி உரையாடல் நடந்துகிட்டு இருந்தது. மணியங்கோட்டு குருக்கள் முன்னிலையில இருந்தாரு. யாருகிட்ட கேள்வி கேட்டாரு தெரியுமா? சாவித்ரி. தவ மாதா பதிப்ரதா, உங்க அன்னை உத்தமி தான? இல்ல சாவித்ரி, நீ கேவலப்படுத்துறது உன் அம்மாவ. நான் சொன்னதுதான் உண்மை. எந்த ஒரு பிராமண பொண்ணும் கல்யாணம் ஆகி நாலு நாளுக்கு அப்புறம் தான் அவங்க புருஷனோட சேருவாங்க, அப்படித்தானே? ஆமா. அதுக்கு என்ன? இப்போ முதல் நாள் அவளை சந்திரனுக்காக தியாகம் செய்யறதா நினைக்கணும், ரெண்டாவது நாள் கந்தர்வனுக்கு, மூணாவது நாள் அதிசக்தியான அக்னிக்கு, அதுக்கப்புறம் நாலாவது நாள் தான் தாலி கட்டின புருஷன் அவளை தொடுறதுக்கு நீங்க அனுமதிப்பீங்க. அன்னைக்கு தானே சாந்தி முகூர்த்தம். அதனாலதான் நான் சொல்றேன், எந்த பிராமண பொண்ணும் பத்தினி கிடையாது. பிரபாதம், நீ ஞானிதான். மணியங்கோட்டையோட பெருமையை காப்பாத்திட்டேன். இப்ப நாம இதோட முடிச்சுக்கலாம். இருங்க, இன்னொரு கேள்வி கூட இருக்கு. சாவித்திரிய தோக்கடிச்சிட்டா மணியங்கோட்டை குருகுலத்தை வீழ்த்திடலான்னு வேலூர்காரங்க நினைச்சுக்கிட்டாங்க. தம் பேத்தி மாதிரி இருக்கிற அந்த பொண்ணுகிட்ட யாருமே கேட்க கூச்சப்படுற அந்த கேள்விய கேட்டாரு. பஞ்சபூதங்களை சந்தோஷப்படுத்துற ரசனையில மிகச்சிறந்த ரசனை எது? அதுக்கு அந்த சாவித்ரி என்ன பதில் சொன்னாங்க? அவ வாயால சொல்லல, அந்த பதில ஓலையில எழுதி காட்டினா சாவித்ரி. அது இருக்கட்டும், சாவித்ரி என்ன எழுதுனா? காமரசம், சொந்த தலையெழுத்துதான் சாவித்ரி மாத்தி எழுதுனா. புருஷன் யாருன்னு தெரியாத கன்னி பொண்ணு காமரசம் அப்படின்னு எப்படி எழுதுனா? கடைசியில கன்னி பொண்ணா இருக்கிற உனக்கு காமரசம் அப்படின்னா எப்படி தெரியும்னு கேட்டாங்க. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த ராஜா தான் ராஜ்யத்திலிருந்து சாவித்திரிய ஒதுக்கி வச்சிட்டாரு. தான் சொந்த பொண்ணுன்னு கூட பார்க்காம அரண்மனையை விட்டு ஒதுக்கி வச்சிட்டாரு. இந்த அவமானத்தை தாங்க முடியாத சாவித்திரியோட அம்மா ஆத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஊர் முழுக்க அடைக்கலம் தேடி சுத்தி அலைஞ்ச சாவித்திரி கடைசியா வேலூர் மடம்னு சொல்லக்கூடிய அந்த மடத்துக்கு வந்தாங்க. தன்னோட இந்த நிலைமைக்கு இந்த ஊர் பெரியவங்க தான் காரணம்னு நினைச்சு அவங்களுக்கு சாபம் விட்டு அந்த துளசி மாடத்திலேயே தலையிடிச்சு செத்து போனாங்க. இந்த ஊர் பெரியவங்களால தன்னோட பொண்ணையே இழந்ததை நினைச்சு அவர் தெய்வத்தை வழிபடுற பழக்கத்தையே விட்டுட்டார். தனக்கு உதவி செய்யாத கடவுளை அவர் வேண்டான்னு விட்டுட்டார். அதுக்கு மாறா சாத்தான்களை வழிபட ஆரம்பிச்சார். அதுக்குள்ள சாவித்ரி பேயா மாறி ஊருக்குள்ள தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டான். நெருப்புக்கு நெய் மாதிரி அவ சொந்த சமாதிலிருந்தே தான் அப்பாவோட எண்ணத்தை நிறைவேற்ற ஒரு பேயா இந்த ஊர்ல அவதாரம் எடுத்தான். சாவித்ரி உயிரை விட்ட இந்த மடத்துல அமானுஷ்யம் இருக்கிறதா இந்த ஊர்க்காரங்க நம்பினாங்க. உளியின் ஒரு ஆசாரிய வர வச்சு புதுசா ஒரு மடத்தை உருவாக்கினாங்க. அந்த மடத்தோட திறப்பு விழா அன்னைக்கு இந்த ஊரே திருவிழா கோலமா இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு ராத்திரி பழி வாங்க போற ராத்திரியாகவும் இருந்துச்சு. இரவு பூஜைக்காக குளிக்க போன பெரியவர் மேல சாவித்ரி ஜலப்பிசாசா வந்து தன்னுடைய பல்லை இறக்கிட்டதா சொன்னாங்க. அடுத்த நாள் காவிரி ஆத்துல தான் பெரியவரோட சடலம் கிடைச்சது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த ஊர் மக்கள் இந்த மடத்துக்கு போறதையே நிறுத்திட்டாங்க. வைத்தியரே, விஷயம் கேள்விப்பட்டீங்களா? அவன் திரும்ப வரானா? யார் அது? அந்த உன்னிதான். கடைசியா வேலூர் மடத்தை வாங்க முடிவு பண்ணிட்டானாமா? என்ன விலைக்கு? குறைஞ்ச விலைக்கு. ஏன், உனக்கு வேணுமா? இந்த வாட்டி அவனை சாவித்திரியே சாகடிச்சிரும். நம்ம அதுக்காக கஷ்டப்பட வேண்டாம். வேணாம் வைத்தியரே, அவன் சாவித்ரி கையெல்லாம் சாவக்கூடாது. என் கையால தான் சாகணும். வா, வந்து வண்டியில ஏறு, கொஞ்சம் விஷயம்லாம் பேசணும். என்னடி இந்த மாதிரி அர்த்தமே இல்லாத ஒரு ஸ்லோகன் தான் நீங்க இப்ப என்கிட்ட பாடினது.
வேலூர் மடம் ஆபத்து நிறைஞ்சதான். சந்தேகமே வேண்டாம், அது உண்மைதான். பேய் கதைகளை சொல்லி ஊராளுங்க இல்லாம பண்ண நிறைய மடங்களை நான் கம்மி விலைக்கு வாங்கியிருக்கேன். அங்க வெளிநாட்டு ஆளுங்க பல டாலர் கொடுத்து வாங்கி நல்லா வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி கிடையாது இது. நீங்க அங்க போக கூடாது, முக்கியமா நம்ம மடத்துல இருந்து. எங்கிருந்து ஒருத்தர் போனா என்னதாகும்? வேலூர் மடம் என்ன முழுகிடுமா? இதுக்கு முன்னாடி யாராவது இங்கிருந்து வேலூர் மடத்துக்கு போயிருக்காங்களா? என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. கேப்பேன். வாஸ்து பாக்குற பட்டாளி சங்கரன் நம்பூதிரி எப்படி இறந்து போனாரு? இப்ப நீங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம். தெரியும் எனக்கு. ரா பகலா எங்க அப்பா கூட நிழல் போல நடந்தது நீங்க தான். அதனால நீங்க சொல்லியா பரமசிவம் நடந்ததெல்லாம் அவனுக்கு தெரியட்டும். வாங்க போற அந்த மடத்தை பத்தியும் அந்த ஆத்துல நடந்த கொலைய பத்தியும். காலங்கள் மாற மாற இந்த ஊர்ல நடந்த விஷயங்களை கட்டுக்கதைன்னு நினைச்சாங்க. காலமும் தலைமுறையும் மாறி வந்துச்சு. சில வருஷங்களுக்கு முன்னால ஒரு நாள் பட்டாளி மடத்தோட வாசப்படியில் வந்து ஒருத்தர் காப்பாத்துங்கன்னு கேட்டார். தலைக்கு மேலே நிற்கிற சாபத்திலிருந்து ஓடி ஒளிஞ்ச உயிரோடு இருந்த வெள்ளூர் மடத்தோட உரிமையாளர் ஒருத்தர் வெள்ளூர் ஹரிநாராயணன் தான் அந்த துரதிருஷ்டசாலி. வாஸ்து சாஸ்திரத்தில் பிரபலமான பட்டாளி சங்கர நம்பூதிரி காலில் விழுந்து அவன் அழுதான். நீங்கள் வெள்ளூர் மடத்தில் வந்து பரிகார பூஜை பண்ணோம்னு சொன்னான். பட்டாளி சங்கர நம்பூதிரியால் மட்டும்தான் சாவித்திரியை அடக்க முடியும்னு ஹரிநாராயணன் நம்பினார். உதவி கேட்டு வந்தவங்களை துரத்துற சரித்திரம் அந்த குடும்பத்துக்கே கிடையாது. பட்டாளி நம்பூரி வெள்ளூர் மடத்துக்கு வரன்னு வாக்குறுதி கொடுத்தார். பட்டாளி இருக்கிற பல பேர் அவரை தடுத்தும் அந்த மடத்துக்கு போகிறத அவர் நிறுத்தலை. உதவிக்காக அவரோட தம்பையும் கூடவே அழைச்சிட்டு போனார் சாவித்திரிக்கிட்டு இருந்து அந்த மடத்தையும் ஊர் மக்களையும் காப்பாற்றுறதுக்காக. ஒரு நாள், ஒரே ஒரு நாள் மட்டும் நீங்க இங்க தங்கி இருந்து இந்த மடத்துல மனுஷங்க தங்கலான்னு இந்த ஊர் மக்களுக்கு நீங்க நிரூபிச்சிட்டீங்கன்னா என்னோட எல்லா கஷ்டத்துக்குமே ஒரு விமோசனம் கிடைக்கும். வெளிநாட்டுல இருந்து வந்த அப்துல்லா இந்த மடத்தை வாங்குறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த பணம் கிடைச்சதும் நான் என்னோட கடனை எல்லாத்தையும் அடைச்சிருவேன். இவளோட இறந்து போன அம்மாவோட ஆசைப்படியே இவளை படிக்க வைப்பேன், பெரிய ஆளாக்குவேன். இங்க பாருங்க, சமையல் அறையில கங்கா தீர்த்தம் தெளிச்சு அக்னியை ஏத்துங்க. மணியங்கோட்டை சாவித்திரிக்கு தெரியட்டும் நாம இங்க வந்த விஷயம். ஜலபிசாசு இங்க வாழ்ற இடம். பாதாளத்திலிருந்து உருவான அந்த ஜல அமானுஷ சக்தி. எங்க இருக்கு அந்த குளம்? அம்மனே பகவதி காப்பாத்துமா. தீய மூட்டுங்க. ஐயா ஐயா ஐயா, நீங்க எங்க இருக்கீங்க? ஐயோ, யாராவது வாங்க, யாராவது வந்து காப்பாத்துங்க, சீக்கிரம் வாங்க. ஐயா ஐயா, என்னாச்சு? யாராவது வாங்கல, வாங்க. ஐயோ, எரியுது எரியுது. யாராவது காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க, நிறுத்துங்க. வணக்கம் சார். நான் நினைச்சேன் ஒருவேளை நீங்க மடத்தை பார்க்க வர மாட்டீங்கன்னு. என் அப்பாவை சாப்பிடுச்ச அந்த வேலூர் மடத்தை நான் பார்த்து ஆகும். எது எங்க சேரணுமோ அங்கதான் சேரும். இந்த இடம் உங்களுக்காக எழுதப்பட்டதுதான். இந்த இடத்தை சுத்தப்படுத்தி ஒரு விளக்கு ஏத்திட்டேன்னா இது கோவில் தான்.
இதோட உரிமையாளர் பாத்தியா? ஐயோ, இந்த உலகம் முழுக்க தேடி பார்த்துட்டேன், கிடைக்கவே இல்லை சார். அதனால நானே உருவாக்கிட்டேன் ஒரு டூப்ளிகேட் சாவி. அப்புறம் இதுக்கு ஒரு உரிமையாளர் அவன் இருந்தா தானே? அப்படி ஒருத்தர் இருக்க, அவனை நான் பார்த்தேன். பாத்தீங்களா? ஹாரி சார் அவரு. இப்ப அவர் எங்க இருக்காரு? நான் தினமும் நடக்கிற இடத்துல பொக்கிஷன் இருக்கிறதுனால பார்க்க முடியல. எங்க என் அப்பாவோட உயிரெடுத்த அந்த பேய்க்குளம், மணியங்கோட்டை சாவித்திரி குளிக்கிற இடம். அதுக்கு சாவித்திரி, அது பழைய ஆளுங்க சொல்ற கதை, அது சும்மா ஊரை ஏமாத்துறதுக்காக. நீங்க வாங்க சார். இந்த டூப்ளிகேட் சாவியில எந்த சாவி செட் ஆகும்னே தெரியலையே சார். அப்ப சார் என் பின்னாடி வரலையா? அட கடவுளே, இது என்ன ஒரு மாயம்! உன்னிகிருஷ்ணன் சார், சார் உன்னிகிருஷ்ணன் சார், சார் எங்க போனாரு? சார், சார், சார் எங்க போனீங்க? மாதவண்ணா, 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 துளசி அவருக்கு அவரு உன்னிகிருஷ்ணன் போனோம், இன்னும் மேல வரல. சூரியோட கணக்கை தான் நாம இப்ப முடிச்சு வச்சோம். இன்னொரு கணக்கு கூட முடிக்க வேண்டியிருக்கு. அது சாவித்திரிக்கு நாம கொடுக்க போற நரபலியா இருக்கும். போதும்பா, இதோட நிறுத்தலாம். நேரடியா பார்த்ததே இல்ல அந்த துரோணாச்சாரிய. கண்ணை திறந்து நல்லா பாருங்க சார். சாவித்திரிக்கு சவால் விட்டு வேலூர் மடத்துல கால் வச்சான்ல, இவன் திமிர்னால என்னாச்சுன்னு பாத்தீங்கல்ல. தேவி சாவித்திரி, இந்த காவேரி மக்களை காப்பாத்து. வர வர சக்தியானவளா மாறுறாளோ மணியங்கோட்டை சாவித்திரி.
மூர் ஆளுங்களோட விளாண்டா கடைசியா எல்லாருக்கும் இதான் கதி. வெளியூர்ல ஒருத்தன் இருக்கிறான், இங்க ஒருத்தன் பூணமா கிடக்குறான். இன்னையில இருந்து பட்டாவியோட அழிவு ஆரம்பம். சரி, போஸ்ட்மார்ட்டத்துக்கு பாடி எடுத்துக்கு வா. அப்புறம் இது மாதிரி டெத்துக்கெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தானே ஆகணும் சார். நீங்க போங்க, பாடியை நாங்க கொண்டு வந்து வண்டியில போடுறோம். சோபையில் தெளியுன்ன துரோணம், நட்சத்திர கோடிகள் கதிபனாம் துரோணம், உதயத்தில் ஓங்கார சங்கமாம் துரோணம், சரமாரியா சிவனை அர்ச்சிச்ச துரோணம். மாதவன், நம்ம உன்னி கிருஷ்ண ஆத்துல விழுந்து போது நிறுத்து, அதை இறக்கி வச்சிரு. குணமா இருந்தாலும் அதுக்கும் ஒரு மரியாதை இருக்கு. நீ எல்லாம் அதை தொட்டு அசுத்தப்படுத்தினா அதை பொறுத்துக்க மாட்டான், அவன் என்ன மன்னிக்க மாட்டான். மெய்கிட கீழே ஆனந்தா நில்லுங்க, நில்லுங்க. இது எங்க டியூட்டி? உன்னோட டியூட்டி காவிரியில இறந்து போனவங்களை கணக்கெடுக்கிறது. இவங்க என்னோட சிஷியர்கள் தான். இந்த டியூட்டிய அவங்க செஞ்சுப்பாங்க. நீ கிளம்பு. அது மாதவண்ணா, நிஜமாவே உன்னி கிருஷ்ணனை சாகடிச்சது சாவித்திரி தான். நீங்க நம்புங்க, நீங்க எங்களை தப்பா நினைச்சுக்க கூடாது. போது நிறுத்து மாதவண்ணா. அல்லாரிப்புல ஆரம்பிச்சு தில்லாரியில முடிக்கிற ஆளுங்களை முட்டாளாக்குற ஒரு நாட்டியம் இருக்கு, அதை இந்த மாதவன்ட்ட ஆட வேண்டாம். என் தம்பியோட உடம்புல உங்க கை ரேகை ஏதாவது பதிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரிய வந்ததுன்னா அந்த நிமிஷம் என்ன திரும்பி வருவேன் இந்த அசுர கிராமத்துக்கு. அன்னைக்கு நான் வெறும் பூசாரி மாதவனா வரமாட்டேன், கால பைரவனோட அனுகிரகம் உள்ள மாதவனா வருவேன். அன்னைக்கு நீ எல்லாம் வருத்தப்படுவ. இந்த பூமியில பிறந்ததுக்காகவும் பிறக்க வச்சதுக்காகவும் காத்துக்கிட்டு என்னோட வரவுக்காக. எதையுமே நான் விடமாட்டேன். உனக்கு என்னதாண்டா ஆச்சு? உன்னோட தைரியம் எங்கடா போச்சு? இந்த மணியங்கோட்ட வீரர் யாருன்னு கேட்டா நான் தான். இந்த ஊர் உலகமே சொல்லும், அதுக்கப்புறம் ஒன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நீர் ரத்தத்தை பார்த்து பயப்படுறியா? ஓ அப்பா, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. நான் இல்ல, உன்னிக்கு சின்ன தண்ணியில தள்ளி விட்டது. ஏன்னா என்னால முடியல, மணியங்கோட்ட சாவித்திரிட்ட மாட்டணுங்கிறது தான் அவனோட விதி. சாவித்ரியா? ஆமா, உன்னி கிருஷ்ணன் குளத்தை பார்க்க போகும்போது நான் அங்க இருந்தேன். அப்ப நான் அந்த சத்தத்தை கேட்டேன். முத்து செதற மாதிரி ஒரு சிரிப்பு, தானா ஆடுற ஊஞ்சல், மல்லிகைப்பூ வாசம். போற இடத்துல எல்லாம் சிகப்பு ட்ரெஸ் போட்ட ஒரு பெண் உருவம். முக்கியமான விஷயம் இதில் ஏதாவது தெரியுதா சாமி?
இறந்து போன உன்னிகிருஷ்ண இப்போ இருக்கிற உன்னிகிருஷ்ணன் விட ரொம்ப ஆபத்தான. கடவுளே, இது என்ன புது பிரச்சனை? உன்னிகிருஷ்ண வேலூர் மடத்துல இருக்கான். இதத்தான் நானும் சொன்னேன், வேலூர் மடத்தை இடிச்சு தரமட்டமாக்கிடலாம். பூமிக்கு மேல அந்த மடமே வேண்டாம், வெறும் இடத்த மட்டும் வாங்கிக்கிறதுக்கு ஆள் இருக்கு. இவர் தானே அந்த இடத்த வாங்க வந்த வியாபாரி? இவரு தான்ப்பா, இவரு தான். இவர் பேர் ராஜு. இந்த மாதிரி இடங்கள்லாம் வாங்குவாரு, அவரோட மெயின் பிசினஸே இதுதான். அப்படியே நம்ம கௌரிய நல்லது, கஜகேசரியோ நம்ம கௌரிக்கு ஏத்த ஆளுதான். அப்பா, நம்ம வேலூர் மடத்துல இருக்க இடம் மட்டும் ராஜீவுக்கு போதும், அவருக்கு அந்த மடம்லாம் வேண்டாம். வெடி வச்சு வீட்டை இடிக்கிற ஒரு பார்ட்டி இருக்கு கவலைப்பாறையில, கூப்பிடணுமா? சாவித்திரிய வெள்ளி வாழ்ல ஆவாகனம் பண்ணி இந்த இடத்துல குடி வச்சாகணும். வெடி வைக்கிறத அப்புறமா பாத்துக்கலாம், என்ன புரியுதா? சரிங்கப்பா. காமதுஹோஸ்து அனந்த அட்சீயமான சுரபி சர்வகாமீ சத்வோபதிஷ்டது. என்னது இது கடவுளே? அமிர்தாக்னஸ்தர்பயன் கர்ம சரியா வரல, அவன் ஏத்துக்க மாட்டேங்கிறான். பார்த்தல மோதன கழண்டு விழுந்தது. ஊனூல வலது பக்கம் போட மறந்துட்டீங்க. நடக்கிறது எல்லாமே கெட்ட சகுனமாவே இருக்கு. கடவுளே, நீ தான் காப்பாத்தணும். என்னால பார்த்துட்டு இருக்க முடியல, செய்யற கர்மம் சொல்ற மந்திரம் எல்லாமே தப்பா இருக்கு. சோறு வச்ச கையால இப்ப இதெல்லாம் பார்க்க என்ன பாவம் பண்ணணும்? பழி வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த உன்னிகிருஷ்ணன் ஆத்மா சாந்தி அடையும். மணியங்கோட்ட சாவுத்திரி இனிமேல் தான் அவஸ்தப்பட போறா, நீ பார்த்துக்கிட்டே இரு. இது என்னடி மாதவனோட போட்டோ வச்சிருக்க? நீ பேசக்கூடாது. நீ யாரோட மனைவியா இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய ஆளு வந்து என் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டாலும் கத்தி கூப்பாடு போட்டாலும் சரி, நான் அதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டேன். ஏறு. இதுக்கப்புறம் இந்த டீச்சர் இந்த பக்கம் வரமாட்டான். தைரியம் இருந்தா அவனை நேர்ல வந்து பார்க்க சொல்லு அந்த மாதவன் கிட்ட. ஹலோ சார். இவனா அந்த மாதவன்? இல்லப்பா, இவன் உன்னிகிருஷ்ணன். இது நீங்க பாதுகாப்பா வச்சதுன்னா, பட்டாளைக்கு வரத்துக்கு உங்களுக்கு இன்னும் விருப்பம் இருந்தா இப்ப இந்த இடத்துல இறங்கிடுங்க. வண்டியை விட்டு இறங்கண, தைரியமா வந்து இறங்க. உங்களை நான் கூட்டிட்டு போவேன், யாவும் என்ன தடுக்க மாட்டான். வாங்க. ஏய், நீ இவளை எப்படி கூட்டு போற நானும் பாக்குறேன்டா. இந்த மிரட்டுற வேலையெல்லாம் உன் ஊர் அலங்கிட்ட வச்சுக்க, என் கிட்ட வச்சுக்காத. மாமா, உங்க வயசுக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் தகுந்த மாதிரி கத்துங்க. இதுக்கு மேல கத்துனீங்கன்னா பாவம் வயசானவர் எல்லாம் பார்க்க மாட்டேன், அடிச்சு அந்த ஆத்து தண்ணியில் தூக்கி வீசிடுவேன். வாசு ஐயா, அவனை அடிச்சு கொல்லுடா. என்ன என்னடா? பெத்த பொண்ணு தான் அப்பாவை மதிக்கலன்னா ஒண்ணு அப்பா அப்பனா இல்லாம இருக்கணும், இல்லைன்னா பொண்ணு அவ்வளவு மோசமா இருக்கணும். இதுல எது உண்மைங்கிறது சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. ருத்ராட்சம் கழுத்துல இல்ல மனசுல இருக்கணும், கேட்டுதா? மானியம் கொட்ட ராவண. ஒண்ணு இது இங்க வச்சு முடிக்கலாம், இல்லனா இது இங்க வச்சே ஆரம்பிக்கலாம். எதா இருந்தாலும் எனக்கு ஓகேதா?
எனக்கு தெரியலும் சமஸ்கிருதம் அங்கதான். உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்திருப்பாங்க. நல்லா இருக்கணுமா? வீடு எங்க இருக்கு? அது மணியம்பளி. மணியம்பளி மணியம்பளி கழிப்படுதலையா? மணியம்பளி இல்லம் கழிப்படுதலையா? இல்லையே. எப்ப கேட்டீங்கல்ல, இனி மனசார உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு உங்க இடுப்புல இருக்கிற அந்த சாவி குத்தை எடுத்து இவங்க கையில கொடுங்க. ஏன்னா இங்க நிக்கிறது உங்க பையனோட மனைவி. என்னது போச்சு? உண்மை தெரிஞ்சிருச்சு. இன்னையில இருந்து டீச்சர் தான் இங்க ஓனரம்பா. சிவசிவா, நீ என்னப்பா சொல்ற? ஏண்டா, நீ என்னடா காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? கிராதகா, வீட்டு மரியாதையை கெடுத்துட்டு வந்திருக்க. நான் கிராதகனோ இல்ல காட்டானோ எதா இருந்தாலும் ஓகே தான் ஒத்துக்கறேன். ஆனா இவங்க ஏன் மனைவி இல்ல? என்ன, இது உங்க மூத்த மகனோட மனைவி, ப்ரொஃபசர் பட்டாளி மாதவன் நம்பூதிரியோட பதிபத்தினி. என்ன, யாருக்கும் ஒண்ணும் புரியலையா? சிவா சிவா, நீங்களே கேளுங்க, இவ சொல்றதெல்லாம் நிஜமா? ஆமா. மாதவா மாதவா கேசவா, இனி எந்த விசாரணையும் வேண்டாம், ஏற்கனவே தாமதமாயிடுச்சு. வேணும், அவங்கிட்ட இதை பத்தி கேட்கணும். எனக்கு தெரியும், உங்க வாய் தான் இப்படி பேசுது, ஆனா உங்க மனசு அப்படி சொல்லல. எனக்கு அது நல்லாவே தெரியும், உங்க மனசு சொல்றது எனக்கும் கேக்கும். கடவுளே, பார்வதி அக்கா, என்ன படுக்க வை. ஐயோ அம்மா, பாத்துமா, பாத்து பாத்து பாத்து. கேள்விக்கு பதில் சொல்ல முடியலன்னா அம்மா எப்பவும் இப்படி ஆயிடுவாங்க. இதுக்கெல்லாம் மருந்து இல்ல. சரி, நீங்க மேல் ரூமுக்கு போயிடுங்க. பாணிகிரகண மந்திரம் சொல்லிக்கிட்டு மேல ஒரு ஆள் காத்துட்டு இருக்காரு, ரொம்ப காக்க வைக்காதீங்க. அப்புறம் இந்த பாசம் பாசம் சொல்றதெல்லாம் ஒரு உணர்வு தான், கொடுக்கிற ஆளுக்கும் கிடைக்கிற ஆளுக்கும். அதை தவிர மனசுக்குள்ள ரகசியமா வச்சு சொல்லிக்கிற வேதாட்சர மந்திரம் மாதிரி எல்லாம் இல்ல. இந்த தம்பியோட உபதேசம் எல்லாம் அந்த அன்னகாரனுக்கு பிடிக்காது. நீங்க ரெண்டு பேரும் தனிமையில் இருக்கும் போது இதையும் கொஞ்சம் சொல்லி பாருங்க, ஏதாவது பிரயோஜனம் இருக்கும். என்னடி வடிக்க, பார்த்துட்டல்ல, நெருப்பாகறதுக்கும் பனிமூட்டம் ஆகிறதுக்கும் நொடி கூட தேவைப்படாத என் தம்பி. பட்டாளியில ஒரு அன்பு பெருங்கடல் இருக்குன்னு சொன்னப்போ நீ ஒரு நாளும் நினைச்சிருக்க மாட்டே அது இவ்வளவு சூடான ஒரு செங்கடலா இருக்கும் இல்லையா? முன்கோபம் கொஞ்சம் அதிகம், அவ்வளவுதான். இப்படி ஒரு தம்பி கிடைக்க இந்த அண்ணன் புண்ணியம் செஞ்சிருக்கணும். தம்பியா, பொறப்பால மட்டும்தானா அண்ணன், கர்மாவாலா வந்த அண்ணன். இந்த பட்டாளியில எந்த ஒரு விஷயத்துக்கும் உன்னி கிருஷ்ணா கண்டிப்பா வேணும். எனக்கு இன்னைக்கு அத புரிஞ்சதா? இவ்வளவு நாள் பிரார்த்தனை பண்ண கடவுள் கிட்டல உங்க தம்பிக்கு தான் நன்றி சொல்லணும். என்ன இது? குருவாயூரப்பனோட கருவறையில வச்சு 41 நாள் பூஜை பண்ண தாளி தான் இத. இனி இது சொந்தக்காரர் கிட்டதான் இருக்கணும். நீ என்ன சொல்ல வர? என் கழுத்துல நீங்க இந்த தாலையை கட்டணும் இப்போ இந்த நிமிஷம். நல்லது, மேலதாளம் எதுவுமே இல்லாத ஒரு கல்யாணம், நல்லதுதான். அதுதான் என்னோட விதி. இருந்தாலும் 1000 அக்னி குண்டத்தோட சக்தி இருக்கு என் தம்பியோட ஆசீர்வாதத்துக்கு. அது போதும், எனக்கு அது போதும். காவேரிக்கு போக நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? இந்த பயணம் நான் கிடையாது, கடவுள் தீர்மானிச்சதுதான். மாதவன் போவான் போர்க்களத்துல ஒரு பக்கம், உன் அப்பனும் கூட பிறந்தவங்களும் தான். நீ இனி அழலா. காவிரி நதி மயான பூமி ஆகிறதுக்கு இனி ரொம்ப நாள் கிடையாது. எந்த சக்தியாலையும் காவிரியை காப்பாற்ற முடியாது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு, குளத்துல மூழ்கி மூச்சு திணறி இறந்துதான் வந்திருக்கு. வேலூர் மடத்தை விற்க போறாங்களா?
அதனால அதை இடிக்க போறதா பேசுறாங்க. ஒரு கிரகம் பூமிக்கு மேல நிக்கணுமா வேண்டாமனு முடிவு பண்றது மனுஷன் இல்ல, அதோட கணக்கு அந்த ஈஸ்வரன் கையில. சீக்கிரம் பண்ணுங்கடா, கடைசி வரைக்கும் இழுத்துட்டு போ. அந்த வயர் வரைக்கும் இழுத்து போடு. ஆ, இன்னையோட முடியட்டும் இந்த இடத்த பத்தின பொருள் எல்லாம் ஒழியட்டும். நின்று எரியணும். இந்தாக அஸ்திவாரமே சாம்பல் ஆகணும். ஒரு வகையில சொல்லணும்னா இதுவும் ஒரு பிரம்மஹத்தி தான். எல்லாரோட மனசுக்குள்ளேயும் அஷ்டாட்சரி மந்திரத்தை ஜபிங்க. இதுக்கு மேல வெயிட் பண்ண வேண்டாம், அந்த பட்டனை அழுத்துங்க. முட்டாள், ஏண்டா இது வெடிக்கல? என்னாச்சு, குடுங்க என்னன்னு பாக்குறேன். அம்மா மன்னிச்சிருக்கு, நாங்க பண்ற தப்புக்கு எங்களை மன்னிச்சிருக்கு. அதே தான் லூஸ் கான்டாக்டா இருக்கும்பா, நீ இன்னொரு தடவை பாரு. நீ ஒரு வார்த்தை கூட பேசாத, வாடி கட்டணும் முட்டாள். கண்ணு திறந்து பாரு, இயற்கையோட சூழலை மாறுது உன் கண்ணுக்கு தெரியலையா? ஏதோ நடக்க போகுதுன்னு என்னோட மனசு சொல்லுது. சூரிய சோபையில் தெளியும்ன துரோண நட்சத்திர கோடிகள் கதிபனாம் துரோண உதயத்தில் ஓம்கார சங்கமாம் துரோண சரமாரியா சிவனை அர்ச்சிச்ச துரோண. என்னடா இந்த அவதாரம்? பத்து அவதாரங்களையும் ஆண்கள் தான் எடுத்தாங்க. ஆம்பளைகளையே பார்க்காத மணியங்கோட்டை பொம்பளை தாசங்களுக்கு நல்ல ஆம்பளைங்களை பார்த்தா கண்ணுல பயம் வந்துடும், புலம்ப ஆரம்பிச்சிருவான். மாதவன், பட்டாளி மாதவன், இந்த ஆள் எப்படி இங்க வந்தான்? அப்பாவும் பசங்களும் வச்ச பாம் இன்னும் வெடிக்கலையா? காலையில வீட்டுல இருந்து கிளம்பும் போது வேலூர் மடத்தை அப்படியே காத்துல தூசா பறக்க விட்டுலான்னு வீணா நினைச்சிட்டீங்கல்ல? எனக்கு வேலூர் மடத்தை இப்படியே பாக்கணுங்கிற எண்ணம் இருந்தா அதை தடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இல்ல. மணியங்கோட்டம் மடையனுங்களா? டேய் மாதவன், பட்டாளி மாதவன், பட்டாளி மாதவன் நம்பூதிரி. கடவுள் மாதிரி பிரகாசமா ஜொலிக்கிற பட்டாவி மாதவன் எதுக்காக இப்ப இங்க வரணும்? இந்த இடத்தை வாங்குறதுக்கா இல்ல உன்னி கிருஷ்ண செத்த இடத்தை பாக்குறதுக்கா? பஞ்சபூதங்களே வந்து எங்கிட்ட கெஞ்சி கேட்டாலும் இனிமே நான் இறக்கப்பட போறதில்லை. உங்களோட இந்த திமிர ஒரு நாள் முடிவுக்கு கொண்டு வருவேன், ஆனா அன்னைக்கும் தீராது என்னோட கவலை. டேய் அவனை விடு, உனக்கு என்ன விட சொல்லு. எனக்கு வேணுங்கிறத நான் ஒவ்வொன்னா கொண்டு போயிடுவேன், ஆனா அது வரைக்கும் உன்னையும் பசங்களையும் இங்க நான் பார்க்க கூடாது. குரு சொன்னது கேட்கலையா? ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. நீ யாரா அதை சொல்லு? இந்த மரத்தோட ஓனரா நீ? என் பசங்களை தொட பார்க்காத, அவங்க உன்னை திரும்பி தொட்டாங்கன்னா
அப்புறம் கடைசி காலம் வரைக்கும் உடம்புல வெறும் மூச்சு மட்டும்தான் இருக்கும். ஏய் கலி போடா. பத்திரத்தை பார்க்கணுமா? நல்ல ஒரிஜினல் பத்திரத்தை வச்சிருக்கிற இந்த இடத்தோட சொந்தக்காரன பார்க்கும் போது பயந்து போய் கீழே விழுந்துடக் கூடாது. மணியன் கோட்டக்காரனுங்க. சாரங்கன் மாமா அதையும் கொஞ்சம் காட்டுங்க. வேலூர் மடத்தோட வாரிசு துளசிமணி, புரியல? வேலூர் நாராயணனோட ஒரே ஒரு பொண்ணு. அந்த நாள் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அன்னைக்கு 5 வயசு இருக்கும் போது அரியோட தோல்ல உட்கார்ந்திருந்த பொண்ணு, யார்ட்டையும் கொடுக்கல. மணியங்கோட்ட சாவித்திரி கண்ணுல கூட படாம வச்சிருந்தேன். இவளை இவங்க வீட்டுல வேலைக்கார பொண்ணா வளர்த்துட்டு இருந்தேன். துஷ்ட சக்தி பார்வையிலேருந்து இவளை ஒளிச்சு வச்சிட்டு இருந்தேன். இந்த பொண்ணோட முகத்தை நல்லா உத்து பாருங்க. இது ஹரி நாராயணோட பொண்ணு இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களால? முடியாது. பாவம் என் அப்பாவி பொண்ணு, 7 சமுத்திரத்துக்குள்ள ஒளிச்சு வச்சும் கூட உன்னை காப்பாற்ற முடியலையம்மா. இவ்வளவு தூரம் கூப்பிட்ட சாவித்திரி வெளியே வராம இருக்கிறதுக்கான காரணம் இப்ப எனக்கு புரிஞ்சிடுச்சு. அவ அங்க காத்துக்கிட்டு இருக்கா. ஓ, வலது கால எடுத்து வச்சு உள்ள போ. இந்த துளசி செடியையும் சாவித்திரி பறிச்சு தலையில வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி சாவித்திரியை எரிச்சு பஸ்மமாக்கி உங்க நெத்தியில பூசு வாங்கி தான் மாதவன். பஞ்சபூதங்களும் அஷ்ட திக்குகளும் பஞ்ச ரூபத்துல வாழ்ற ஈஸ்வரன் சாட்சி. இன்னைக்கு ஆரம்பிக்க போகுது உங்க கெட்ட நேரம். போய் ராசி பலனை பாரு. உங்க லக்னத்திலையும் சந்திரனிலையும் மரணம் தான் நிறைஞ்சிருக்கும். போ, வந்த வழியிலேயே திரும்பி போ. பிள்ளைங்களுக்கு அப்பனா வழிகாட்டு. மாதவா, ஆழம் தெரியாத தண்ணியில காலை வச்சிட்டாங்க அப்பனும் புள்ளையும். இப்ப நாங்க என்ன பண்ணணும்? நீங்க திரும்ப போயிடுங்க. குட்டி மாமா, இன்னும் 4 நாளைக்குள்ள இது மனுஷங்க வாழ்ற இடமா திரும்ப ஒப்படைப்பேன். அதுல சாதிச்சாதான் நான் பட்டாளிக்கு திரும்புவேன். இல்லைன்னா என்னை எரிக்கிறதுக்கு அந்த மாமரத்தை கூட வெட்டக்கூடாதுன்னு அம்மாட்ட சொல்லிடுங்க. என் புணத்தை எதுக்கும் உதவாத விறக வச்சு எரிக்கணும். பிராமணனோட மண்ணுக்கு வெளுப்பு நரமும் நெய் வாசனையும் இருக்கும். சத்ரியனோட மண்ணுக்கு சிவப்பு நரமும் ரத்தத்தோட வாசனையும் இருக்கும். வைஷ்ய பூமிக்கு சாருகந்தம் இருக்கும். கருப்பாவும் மயானத்தோட வாசனையும் இருக்கிற ஒரு பூமி சூத்திர பூமி தான். பேயோட மண். பழனி ஆண்டவா முருகா, நல்லா இருக்கு.
குளியனூர் ஆசாரி மண்ணும் மரமும் வச்சு எழுதின கவிதை. பூமியில ஒரு ஆசாரி எட்டு வகையான வீடு செய்யலாம். அது குரு லட்சணம் பார்த்த வரைக்கும் வேலூர் மடம் எந்த வகைப்படும்? இரண்யநாதம், சித்தார்த்தம், சுச்சேத்திரம். எழுது. தெற்கு திசை, மேற்கு திசை, வடக்கு திசை, கிழக்கு திசை, நாலும் சேர்ந்து இருக்கிறது யமசூர்பம் கிடையாது. அது நிச்சயம் யம தெய்வதம். மரணம் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கும். ஆசாரி கில்லாடிதான். விபூதியும் பஞ்சாமிரதமும் இருக்கு. யாரும் எதுக்கும் பயப்பட வேண்டாம். எதுவும் நம்ம கிட்ட நெருங்காது. சரி பண்ணிடுவே. எழுதின ஆள வச்சு இதை திருத்தி எழுதுவே. சாயங்காலத்துக்குள்ள குளியனூர் ஆசாரியோட குடும்பத்திலிருந்து ஒருத்த இங்க வந்துருவான். டேய் நிறுத்துறா, நிறுத்துறா. ஓ ஆசாரியோ, இதுக்கு முன்னாடி நாங்க உங்களை பார்த்ததே இல்லையே. இப்ப பார்த்தல, அது போதும். தடியா கோச்சுக்காதீங்க, அத நான் முடிவு பண்ணிக்கிறேன். ஏதாவது வேலை விஷயமா வந்திருப்பேன். நீங்க ஒண்ணு வேலை தர வேணாம். காவேரியில என் குருநாதர் இருக்காரு, அங்க போறதுக்கு வழி சொல்றா. முட்டை கண்ணா, அடிங்க. மரியாதை கேட்டவனே, நான் யாருன்னு உனக்கு இன்னும் தெரியல. உடம்புல விஷத்தை ஏத்துறதுக்கு இறக்குறதுக்கு ஒரு நிமிஷம் போதுண்டா எனக்கு? விஷ ராஜாடா நானு. இங்க பாருங்க பாம்பு. கத்தி கத்தியே செத்துறாத. நான் சும்மா தான் சொன்னேன். பெரிய போதி தர்மர், உனக்கு எல்லாம் விஷத்தை குடிக்கதான் தெரியும், முடிக்க தெரியாது. அச்சோ, வைத்தியர் எந்தெந்த பாம்பு கிடைக்காது? செத்த பாம்பும் போட்டோல இருக்கிற பாம்பும் கிடைக்காது. ஆமா, இந்த கடல் பாம்புக்கும் இந்த கரையில இருக்கிற பாம்புக்கும் எப்படி வித்தியாசம் தெரியும்? பாம்பை பிடிச்சி நக்கி பார்த்தா அதெல்லாம் தெரியும். உப்பு கரிச்சா அது கடல் பாம்பு. முட்டாள், இது காடா இல்ல வீடா? எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனா ரொம்ப நல்லா இருக்கு. இதோட நம்ம கஷ்டம் எல்லாமே தீந்துரும் நினைக்கிறது இல்ல. என்னோடது இந்த இடத்துக்கு வேலைக்கு கூப்பிட்டது உன்ன இல்ல, என்னதான். முட்டாள், இனிமே இப்படி பேசணும் உப்பு காகிதத்தை வச்சு தேய்ச்சிரும். அப்படியே எங்க யாரோ கூப்பிட்ட மாதிரி இருக்கு. வா வா. ஐயோ ஐயோ, கால்ல முள்ளு. முள்ளு தானே குத்திருக்கு, ஓரமா உட்காந்து புடுங்க. ஆனா அது இல்லங்க, கால்ல முள்ளு இருந்தா கம்முனு வாயண்டா. முள்ளு குத்தினதுக்கு ஓவர பில்டப் பண்றான். ஆசாரி, ஒரு மயான அமைதி. இங்க யாரும் இல்லையா? அங்க நிக்கிறது உனக்கு கண்ணுக்கு தெரியலடா. நான் அங்கதான் யாரு இல்லையான்னு கேட்ட. அங்க யாரு இல்லன்னு சொல்ற? அங்க யாரு இல்லையா? அங்க பாருங்க, என்ன பொண்டு பாருங்க. யாரு அது? அழகாதான் இருக்கு. ஆமா, அந்த புறத்துல அம்மாவுடைய பேர் என்ன? என் பேரு ஆனந்த். நான் ஆனந்தனா? ஆனந்த பத்மநாப. அப்ப பொண்ணு இல்லடா. சரி, அப்ப உடனே உள்ள போய் சொல்லு, உடுமலை ஆசாரி வந்திருக்காருன்னு. வெறும் ஆசாரி இல்ல, பெரிய ஆசாரி. அவ்வளவு பெருசு ஒன்னு கிடையாது. நல்ல அரளிப்பூ வாசனை. அரளிப்பூ வாசனை இல்ல, பின்ன என்ன? அங்க ஒரு பாம்பு குட்டி போட்டிருக்கு. என்ன பாண்டா? ஐயோ பாம்பு, பாம்பு, ஐயோ வாடா. வடக்கு பக்கத்தை தவிர வேற ஏதாவது கிரகம் இருந்தா அதை ஹிரண்ய நாபி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வீட்டில் தங்கினா சர்வ ஐஸ்வர்யமும் தனபுஷ்டியும் கிடைக்கும். ஆனா நாம கஷ்டப்பட வேண்டியது. ஐயோ, பாம்பு இருக்கிற இடத்துக்கு என்ன வேலைக்கு கூப்பிட்டீங்க? என்னமோ மருமக குட்டி போட்ட மாதிரி பாம்பு குட்டி போட்டதை சந்தோஷமா சொல்றீங்களே. சுவாமி, குளியனூர் ஆசாரி இவர் தான். குளியனூர் ஆசாரிக்கு உளி பிடிக்கும் போது கை நடுங்குமா? இல்ல, உளி நடுங்கும். யாருகிட்ட பேசுற தெரியுதா? அதே குளியனூர் ஆசாரியோட குடும்பத்துல குசும்பா பேசுறது பரம்பரை சொத்துதான். அதுக்கு இந்த பூமியில மருந்தே இல்ல. உன்னோட தேவை எனக்கு இருக்கு, அதுக்காக தான் உன்னை வர சொன்னேன். எதுக்குன்னு தெரியலையே. மந்திரம் எல்லாம் சொல்லி தந்தா தப்பு இல்லாம சொல்ல தெரியுமா? தெரியுமா? நான் கேக்குறீங்க,
தப்பா இருந்தா 100 முறை இம்போசிஷன் எழுதிறனே. இவனை கூட்டிட்டு போய் குளிப்பாட்டி சுத்தமாக்கி பண்ணிக்கணும். போன ஞாயிற்றுக்கிழமை தான் குளிச்சேன், நான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை குளிச்சுக்கிறேன். முதல்ல வா. என்ன ஏன் இப்படி தொல்லை பண்றீங்க? நான் குளிச்சுக்கிறேன் சொல்றேன்ல வா. உனக்கு தெரியுமா துரோணாச்சாரியர் கிட்ட இதை விட பெரிய துப்பாக்கி இருக்கிற விஷயம் தெரியுமா? முன்னாடி சுதப்பின மாதிரிலாம் இதை கண்டிப்பாக சுதப்பாக்குறா. இவங்களை குண்டு வச்சு கொல்லக்கூடாது, மூளையை வச்சு தான் கொல்லணும். நீங்கள் அப்படி கொஞ்சம் ஓரமாக இருங்க. உங்களை பார்க்கறதுக்கு ஊரில் எரும மேய்க்கிறான்ல குப்புசாமி வந்திருக்கான், போங்க போய் பாருங்க. துரோணாச்சாரியா முன்னாடி நின்று உங்கள் அண்ணன் துப்பாக்கி எடுத்துட்டு நின்னாலும் இந்த துப்பாக்கி வெடிக்காது. நான் சொல்றது சரிதானங்க? அது எப்படி? வேலூர் மடம் பத்திரமா இருக்க வேண்டியது சாவித்திரியோட ஆசை தானே? சாவித்திரி ஆசையை நிறைவேற்றுங்க. சாவித்திரி நான் சொல்ற மந்திரத்தை எல்லாரும் திரும்ப சொல்லுங்க, ஆரம்பிக்கலாம். முதல்ல அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு, இப்ப அதை சொல்லுன்னு சொல்றாரு. நான் எதை தான் கேக்குறது? இந்த மணிவர் அடிக்கிறேன் கேட்ட மட்டும் போதும், புரியுதா? யாரும் கண்ணை திறக்காதீங்க, என்ன சத்தம் கேட்டாலும் மந்திரத்தை நிறுத்தாதீங்க. ரத்தத்தை பார்த்தா நடுங்க கூடாது. தைரியசாலியான என் சீடர்களை பயந்திருக்காங்க, இதுக்கு மேல வேண்டாம் உன்னோட விளையாட்டு. பிராமணனுக்கு ஆயுதம் எடுக்கக்கூடாதுன்னு விதி கிடையாது, இருந்தாலும் நான் அதை செஞ்சிடுவேன். அறுத்தெடுத்துருவன் உன் நாக்க. இனி நீ முடிய விரிச்சு போட்டு கத்தி யாரையுமே பரிகாசம் பண்ண முடியாது. ஓம் விஸ்வகர்மன்னே நம. இனிமேவும் நான் அசையாது. ரத்தம் பாத்தீங்களா? ரத்தம் ஒரு நிமிஷம் இங்க இருக்க கூடாது. ராத்திரி ஆனா பேய்களோட ஃபேஷன் ஷோ பார்த்து பார்த்து நமக்கு பயமா இருக்கு. ராத்திரி ஆனா போதும், தாகத்துக்கு தண்ணி குடிக்கிற மாதிரி ரத்தத்தை குடிக்கிற பேய்ங்க தானே உள்ள இருக்கு. இனிமே நான் இங்க இருந்த என் நிலைமை அணிப்பல மாதிரி நகரக்கூடாது. நான் திரும்பி பார்க்க மாட்டேனே. இது வரைக்கும் செஞ்ச வேலைக்கு கூலியா நான் இதை வச்சு சமாளிச்சுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா ஒரு விஷயம், கூலி தரலன்னா ஆசாரியோட சாபம் உங்க தலையில விழும். நான் இங்க இருந்து போக கூடாது. குருவோட உத்தரவு இல்லாம இந்த வாசப்படியை கூட தாண்டக்கூடாது. மீர்னா உன் கால முடக்குவதை வந்து உன்னால நடக்க கூட முடியாம போயிடுவேன். ஒவ்வொரு நாளும் உன்னோட வாழ்க்கை மொத்தமா நரகமா மாறிடும். ஞாபகம் வச்சுக்கோ. நில்லுங்க,
நான் எங்க போறேன், நான் எங்க போலியே, போனமா தான் அனுப்புவானுங்க போல் இருக்கு. நீங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கடா. என் தாத்தா கட்டின வீடா இது? அன்னைக்கே நான் இந்த வீட்டில் இருக்கிற தூண் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருந்தேன்னா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? நானும் இந்த மாதிரிலாம் பெருக்கிருப்பேனா? என் தலை எழுத்து. இப்போ தேக்கு மரத்துக்கெல்லாம் என்ன விலை தெரியுமா? என்ன ஜிலு ஜிலு சத்தம் கேட்குது, ஒருவேளை இப்படி நிற்கிறதுனாலையோ. சரி உட்காருவோம். யமனியே கொண்டு தின்ற ஆத்மா இங்கே இருக்குன்னு சொன்னது ஒருவேளை அதுக்கு கேட்டுருச்சோ? அதுதான் இப்போ வந்திருக்கு. சாவித்ரி அம்மா, என்ன கொண்டுடாதீங்க. நான் சாவித்ரி இல்லை, துளசி. அதுக்குள்ள பேரை மாத்திக்கிட்டீங்களா? கிட்ட வராத, கிட்ட வந்த பயந்து ஒண்ணு கடிச்சிருவேன். மாதவனா எங்க? மாதவனா? மாதவனா எங்க? மாதவனா, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? மூளை வளர்ச்சி இல்லாத மூணு பேரை நெருப்புக்கு பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு சுவாஹா சுவாஹா சொன்னா மட்டும் பேய் அடக்க முடியுமா என்ன? அப்படி பேய் அடக்கணும்னா சக்தி வாய்ந்த நம்பூதிரி வந்தாதான் அது முடியும், தெரியுமா உனக்கு? அது உனக்கு எப்படி தெரியும்? நான் நாகினி சீரியல்ல தான் பாத்திருக்கேன். அந்த சீரியல்ல ஒரு குழந்தை கிணத்துல விழும்போது அந்த மந்திரவாதி ஒரு கொம்பு எடுத்து இப்படி இப்படி இப்படின்னு பண்ணுவான், அந்த குழந்தை அப்படியே உயிரோட மேல வரும். நான் தான் பாத்திருக்கேன்ல சீரியல்ல. துளசி, உன கூட்டிட்டு போக யாரும் வரலையா? சரி நீ வா. இங்க பேயின் சொல்லி நிறைய பொண்ணுங்க வருதுங்க, அப்புறம் பூஜைலாம் நடக்குது. சே, நாம ஏன் அப்படிலாம் நினைக்கிறோம்னே தெரிய மாட்டேங்குது. அப்புறம் நமக்கு தூக்கம் வராது. ஐயோ, இவர் வேற. அவசரப்பட்டு எதுவுமே செய்ய வேண்டாம். கோவப்பட வேண்டிய நேரம் இது இல்லை. அந்த வேலூர் மடத்தை அப்படியே விட்டுரு குருமூர்த்தி. அந்த ஆசையை மனசுல இருந்து நீ எடுத்துரு. அப்பா, ராஜீவனும் ரொம்ப ஆசைப்பட்டாரு. உன்னோட பொண்ணையா இல்ல அந்த மண்ணையா? அதாவது நம்ம வீட்டு பொண்ணும் வேணும், நம்ம வீட்டு மண்ணும் வேணும் ராஜீவுக்கு. அப்படிதானே ராஜீவ்? அம்மா கௌரி, கிரீஷ் எங்க? நான் சொல்றது அவனுக்கு தான் புரியும். கிரீஷ் எங்க இருக்க? அக்கா. ஹாய், யார் இது? பட்டாளி குடும்பத்தை சேர்ந்த பொண்ணா? யாரடி நீ அக்கான்னு சொல்லிட்டு இருக்க? குடும்ப மானத்தை வாங்கிட்டு. அப்பா அப்பா, சீக்கிரம் இங்க வந்து பாருங்க. தங்கச்சி. ஆஹா, உனக்கு என்னடி இங்க வேலை? உன்னதானே கேக்குறேன். அப்பாவையும் கூட பிறந்தவங்களை அசிங்கப்படுத்திட்டு போனவதானே நீ? நாங்க எதுவும் மறக்கல, மான மரியாதையை கெடுத்துட்டு. கிளம்ப சொல்லுங்கப்பா. எதுக்காக வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? உன்னோட குடும்பத்தை சேர்ந்தவங்க இருக்காங்களா இல்ல செத்துட்டாங்களான்னு பாக்க வந்தியா? அப்ப உங்களுக்கே தெரியும், எல்லாம் அழிஞ்சு போயிடும். நீ பரதேசி, அவனுக்கு வப்பாட்டி வேலை பாக்குற நீ எங்களுக்கு சாபம் வர்றியா? கிரீஷ், அப்பா கடவுள் சத்தியமா சொல்றேன், எனக்காக மட்டும் இல்ல, உங்களோட அண்ணன் தம்பியோட நன்மைக்காகவும் சொல்றேன். உன் பாசம் எல்லாம் ஒண்ணு வேண்டாம். அவர்கிட்ட வீணா பிரச்சனைக்கு போக வேண்டாம், நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். கேட்டீங்கல்ல, இவ சொன்னதோட அர்த்தம் உங்களுக்கு புரியலையா? இவ தாகத்தை அடக்க நம்மளோட ரத்தம் வேணுமா? உன் நாடகம் நல்லா இருக்கு. நம்மளை எதிர்த்து சண்டை போடுறதுக்காக எங்கே இருந்தோ ஒருத்த வரான், பின்னாடியே சமாதான தூதனுப்ப தன்னோட பொண்டாட்டியை அனுப்பி வைக்கிறான். ஆமா, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? கிரீஷ், அவன் நம்மளை பார்த்து பயந்துட்டான்னு நினைக்கிறேன். மரியாதைய திரும்பி போயிடு, இல்லனா உன்னை கொலை பண்ணி அவன் மூஞ்சில தூக்கி வீசிடுவேன். அப்பா சொன்னது கேட்டல, முதல்ல இங்க இருந்து போடி வெளியே. என்ன ஆள் நீங்க, இவ்வளவு அனுபவிச்ச பிறகும் போதாது இல்ல? ஆமாண்டி, நான் கெட்ட வந்தான். உன் வயித்துல அவனோட குழந்தை வளருது இல்ல, பிறந்த அப்புறம் இங்க அமிச்சு விடு. உனக்கு கொடுத்த மாதிரி அவனுக்கு சேர்த்து கொடுத்து அனுப்பி விடுறேன். அவ்வளவு அதிகாரம் உனக்கு கிடையாது ஜெயா.
ஏய் தள்ளியே நில்லு. வழி தவறி கூட இனிமே வாழ்க்கையில ஒரு நாளும் இனி இந்த இடத்தை மிதிக்க கூடாது, புரிஞ்சுதா? ஆனந்தா இவ்வளவு வண்டியில கூட்டிட்டு போ. எந்த ஒரு பொண்ணுக்கும் பிறந்த வீட்டு மண்ணை மிதிக்கும் போது ஒரு நம்பிக்கை இருக்கும், எவ்வளவு வெறுத்தா அவமானப்படுத்தி அனுப்ப மாட்டாங்கன்னு. நீங்க அதை இல்லாம பண்ணிட்டீங்க. வெறித்தனமான உங்க மனசு பிதுர்ஸ்தானத்தோட மகத்துவத்தை மறந்துருச்சு. சித்திரகுப்தன் பார்த்துட்டு தான் இருக்கான். உங்க கையில் இருக்கிற ஆயுள் ரேகை போதும் சாவித்ரி. இவனோட நெஞ்ச கிழிச்சு என் முன்னாடி கொண்டு வந்து வை, அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். பெத்த அம்மாவ நினைச்சு நெஞ்சில் அடிச்சு அழறதுக்கு இன்னும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்ப வச்சுக்கங்க உங்க புலம்பல. ஓ, இதுதான் அந்த புனிதமானவர், பெரியவரோட வாடகை கொலைகாரி. திருட்டுத்தனம் பண்ண வர்ற இந்த பிசாச பார்த்தா ரெண்டா பொழந்து போட்டுருவான் இந்த மாதவன். ஞாபகம் வச்சுக்க. அந்த பெரியவரும் அவரோட பிள்ளைங்களும் வேலூர் மடத்தோட கொஞ்சம் நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. அடிச்சு வெளியே தள்ளணும் அந்த நாய்களை. இந்த வேலையை எல்லாத்தையும் நாளைக்கே ஆரம்பிச்சா என்ன? நல்லது ஆதி, அதை நாளைக்கே ஆரம்பிச்சிரு. ஆ சரி வாங்க. ஏன் கண்ணு கலங்கி இருக்கு? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏதோ சின்னதா தூசி விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். எனக்கு தெரியும், உன் கண்ணுல தூசி பட்டதுக்கு நான் தான் காரணம். ஐயோ ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எதிரி எதிரிதான் இந்த மாதவனுக்கு. எதிரியா இருந்தாலும் நண்பனா இருந்தாலும் அக்கிரமத்தை தட்டி கேட்கறதா என்னோட சுபாவம். உன் அப்பாவும் கூட பிறந்தவங்களோட உயிருக்காக நீ என்கிட்ட கெஞ்ச கூடாது. யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். யாரா அதை ஆஃப் பண்ணது? ஆ சாமியா, எதுக்கு ஆஃப் பண்ண? படிக்க தெரிஞ்சாதானே இந்த கோர்ட் ஆர்டரை படிச்சு காமி. என்னது? உங்க எல்லாத்தையும் வெளியே அனுப்புற கோர்ட் ஆர்டர், எல்லாத்தையும் கூட்டிட்டு ஓடிடு. நீங்களே கிளம்புறீங்களா இல்ல கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளவா? தேவாசு, இவங்க ரெண்டு பேரும் அடிச்சு ஒரு வழி பண்றாங்க. என்னடா இது? நீயே படிச்சு பாரு, அடிச்சு உடடா இந்த போர்டையும் அவன் கைய காலையும். சாகணும் உனக்கு. ஒரே வெட்டு வெட்டுனேன்னு வை, உன் தலை தெற்கு பக்கமா போய் விழுந்துரும். இன்னையில இருந்து துளசியோட சொத்துல ஒரு நெல்லு மணி கூட நீ எடுக்க கூடாது. எடுத்தேன் வை. எல்லாம் போச்சு, நாசம் ஆயிடுச்சு. எப்படி ஓடி வந்திருக்காங்க பாரு. பயந்தாங்குடிங்க, கொடுத்தது திங்கிற நாய்களுக்கு கூட இருக்கும். இதுக்கு மேல ரோஷம் எனக்கு போய் பிறந்திருக்கானுங்க. இப்படிப்பட்ட ஆம்பளை பிள்ளைங்க. அப்பா என்ன? ராஜனை போன் பண்ணியிருந்தாருப்பா. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு மணியங்கோட்டையோட அஸ்திபாரமா ஆடி போச்சுன்னு. சொத்து இல்லாத குடும்பத்தில இருந்து அவனுக்கு பொண்ணு வேண்டாமா? என்னோட சாவித்ரி, எப்பெல்லாம் உன் கண்ணில் கண்ணீர் வர்றத பார்க்கறனோ அப்பெல்லாம் இந்த கிரீஸ் மனசை கல்லாக்கியிருக்கேன். கொன்னவனோட பணத்தை இறந்தவனோட இடத்துல எரிக்கணும். மணியங்கோட்டையில் பழைய சம்பிரதாயத்தை மாத்துறதுக்கு அதுக்கு தைரியம் இருக்கிற யாராவது இருக்காங்களா? நீங்க சொல்றா. நீங்க காலையில ஆத்தோரமா காத்துருங்க, நீங்க பாப்பீங்க மாதவனோட பணத்தை. வாடகிரி போவோம். வாசு
ஓ, காவேரியில ரத்தத்தை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. சுபமஸ்து. கல்யாணகாரணியாய் சதசாய் கல்யாபிலாஷ சந்தாயினியாய் சித்தியாய் மூலப்பிரகிருதியாய் வர்த்திக்கும். சிஸ்டர்ஸ், இந்த அடுப்பில் தான் பாலை காய்ச்சணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நல்லது, நான் ஃபயர் இன்ஜினை வர சொல்கிறேன். ஆதி கேஷவா, உயிரோடு இருக்கணும்னா ஓடிடு, உயிர் போச்சுன்னா திரும்ப வராது. துளசி, அண்டபதியான அக்னியையும் மகாலட்சுமியும் மனசில் தியானம் பண்ணி வேலூர் மடத்தில் அக்னி சாலையை நான் மறுபடியும் செயல்படுத்த போகிறேன். அது உன் கையால் நடக்கணும், பயமாக இருக்கா? இங்கே பாருங்க, வேண்டாம், இந்த அடுப்பில் தான் எங்கள் அப்பாவுக்கு தீ பிடிச்சது. உன் அப்பாவை கொண்ட சாவித்திரியோட புணத்துக்கு தான் நீ நெருப்பு வைக்க போகிறது. பயத்தை தூக்கி ஏறி. இந்த ஆசாரியை தவிர்க்க வேண்டிய வாயு மூலையில் தான் இந்த வீட்டோட சமையல் கிட்ட இருக்கு. ஆனந்தா, கிழக்கில் இருந்து வர அந்த காத்தை தடுத்து நிறுத்து. எங்க காட்டு தீ மாதிரி அடர்த்தியா எரியிற சாவித்திரியோட அந்த அக்னி, எங்க ஹரிநாராயணனை சாகடிச்சு புணந்தின்னிகளான அந்த நெருப்பு, தன்னோட பாதுகாப்புக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். அப்பாவா பிள்ளைங்களா இல்ல சரணடைய தயங்குற இந்த துஷ்ட சக்தியா? யாரா இருந்தாலும் இந்த பித்தலாட்டத்தை பார்த்து பயப்படுறவன் கிடையாது இந்த மாதம். குரு, எல்லாரும் வாங்க, அடுப்புல பால் பொங்கிருச்சு. முன்னோர்கள் காலத்துல நடக்காத கிரக பிரவேசம் இப்பதான் நடந்திருக்கு. இப்ப இது ஒரு வீடு ஆயிடுச்சு. ஆமா, இது ஒரு லட்சணமான மனுஷாலயமா மாறப்போகுது. நான் உனக்கு தந்த வாக்க காப்பாத்த இன்னும் கொஞ்ச தூரம் பயணம் செஞ்சா போதும்னு நினைக்கிறேன். பிரார்த்தனை பண்ண. சாவித்திரியோட முடிவுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற உன்னோட முன்னோர்கள் ஆசீர்வாதத்துக்காக. ஐயோ, யாரு? எனக்கும் தெரியல. நான் இங்கிருந்து தப்பிச்சு போய் வலையில மாட்டிக்கிட்டேன். நல்லா சிலந்தி வலை இல்ல, இது ஏதோ அனக்கொண்டாக்கு விரிச்ச வலை மாதிரி இருக்கு. வணக்கம், என்ன யாருன்னு தெரியலையா? நல்ல வேலை, பேய்க்கும் அடையாளம் தெரிய மாதிரி தான் நல்லா இருக்கும். இந்த வலை இப்படியே என் மேல இருக்கட்டும். இன்னும் ஒரு இடம் தான் பாக்கி இருக்கு. அந்த கொலகார வவால்கள் பறக்கிற அந்த அறை. கோவில்ல புவனேஸ்வரி அம்மன் மட்டும் கிடையாது, பாலமரத்தோட செவத்திலையும் பூஜை இருக்கு. அங்க விளக்கேத்துறதோ இன்னொரு மாய அச்சி. யாரு? உன்னோட அக்காதான் துளசி. எங்க உள்ள இருக்கா? அவ மேல விளக்கேத்திட்டு இருக்கா. என்ன முட்டாள்தனம் பண்ணிருக்க? அவளை தனியா அங்க அனுப்பி வச்சுட்டு இங்க நீ என்ன பண்ற? அதுக்கப்புறம்
சாகர வரைக்கும் உன்னை நான் விட மாட்டேன். மாதவா, என்னை விட்டு நான் ஓ மச்சான் இல்ல. சத்தியமணி சொல்றான், என்னோட உன்னி கிருஷ்ணனை இந்த இடத்துல வச்சு கொண்டது நீ தானே? இல்ல, தப்பா பிறந்த துஷ்டனும் மந்திரம் இல்லாத துர்தேவதையும் இந்த பூமியில இருந்து அழிஞ்சு போகணும், அழியணும். கெட்டவன் நீதியோட கட்டளைகளை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நிச்சயிக்கப்பட்ட சாவுதான் உன்னோடது. எடுத்துட்டு போ, கொண்டு போய் தின்னு சாவித்ரி, உன்னோட புள்ளை. நீயும் செத்துரு மாதவா. உன் பொணத்தை பார்க்கறதுக்கு எங்க அப்பா ஆத்தோரமா காத்துக்கிட்டு இருக்காரு. போ, மூழ்கி சாவு. மதுவனா, 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 மாதவனா, அங்க பாரு. இல்ல, இங்க 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 இங்க. ஏய், வடக்கு பக்கம், வடக்கு பக்கம். இல்ல, தெற்கு பக்கம், தெற்கு பக்கம். இந்த பூமி முழுக்க போய் தேடு. வேலூர் மடத்தோட சொந்தக்காரி திரிசூலத்தை ஏந்திட்டு இருக்கிற உங்க அண்ணன் மாதவன் சாகாம இருக்கணும்னா அவன் என் முன்னாடி வராம இருந்திருக்கணும். நாளைக்கு காலையில ஆத்துல போய் பாரு, அப்பதான் பொணம் மேல வரும். செத்த செத்த பொணம். அதி, என்ன நடந்தாலும் வீட்டுக்கு வெளியில மட்டும் போயிடாதீங்க. சரி, நீ வா. மாதவண்ணா, 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 மாதவண்ணா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க வந்துடுவாங்க சாமி. அப்படின்னா அவங்களாம் எங்கே போயிட்டானுங்க? கைமீறி காரியம் நடந்துச்சுன்னா எனக்கு சொல்கிறதுக்காக அக்கறையிலேருந்து டார்ச் மூலமாக தகவல் தரேன்னு சொன்னானே அந்த கிரீஷ், அவன் சொன்ன மாதிரி எதுவுமே நடக்கலையே. அது இப்போ தெரியும், அங்கே பாருங்க. என்னது ஐயா, அது பட்டாளி மாதவன் தானே? அங்க பாத்தீங்களா சாமி, செத்தவன் குளத்துல இருந்து உயிரோட வர. அது உங்க பையன். ஐயோ ஐயா, கொண்டு போ. டே குருமூர்த்தி, டே குரு. கூப்பிடாத, பதில் சொல்ல மாட்டான். அடப்பாவி, என் பையனை என்னடா பண்ண? ஏன் உன்னி கிருஷ்ணனை மூச்சை அழுத்தி கொன்ன மாதிரியே இந்த துஷ்டனையும் குளத்துல மூச்சை அழுத்தி கொன்னுட்டா மணியம் கொட்ட சாவித்ரி அப்படின்னு நினைச்சுக்க. அதுதான் சரி. போய், நீ தான் கொண்டிருக்க இந்த குற்றத்தை. நான் ஏத்துக்கணும்னா ஏன் உன்னி கிருஷ்ணனை கொன்னது யாருன்னு நீங்க எனக்கு சொல்லணும். சாவித்ரி, காவிரியில இந்த பழைய கதையெல்லாம் நான் நம்ப விரும்பல. பழி வாங்கிட்டேல்ல, அதனால மீதி இருக்கிற காலத்தை செத்த புன மாதிரி வாழ்ந்துக்க. மண்டையில கொஞ்சமா அது மூளை இருந்தா ஒழுங்கா போறதுதான் நல்லது. ஏன் வழியில குறுக்கிடாதீங்க. இதனால எதுவும் முடிய போறது கிடையாது. ஏன் உன்னி கிருஷ்ணனை கொன்னதுக்கான கணக்கை நான் தீக்காம விட மாட்டேன்.
யுத்தத்துக்காக வந்த இன்னொருத்தன் நாளைக்கு இங்க வந்துருவன். தூண்டில் போடுற வாசு. அப்ப அவன் எங்க? குரு, குருமூர்த்தி. நேற்று நைட்டு நீ எங்க இருந்த சார்? உன் லிமிட்ல என்ன நடந்துட்டு இருக்கு சார்? இந்த ஊர்க்காரங்க சொல்ற மாதிரி இந்த பில்டிங் எப்பவும் இடிச்சு தரமட்டமாக்கி இருக்கணும், ஆனா இவங்க விட மாட்டேங்கிறாங்க. உன்னதான் எங்கடா உங்க வாஸ்து குரு? உள்ள இருக்க சார். இவன் ஆள் பார்க்கவே சரியில்லை. இந்த சம்பவம் நடக்கும் போது இவன் எங்க இருந்ததுன்னு கேட்டதுக்கு பூஜையில இருந்ததா சொன்ன. முதல்ல சாட்சியை விசாரிக்கணும், அப்புறம் போய் குருவை பாத்துக்கலாம். ஆறுமுகம், இந்த பையனை விசாரணைக்காக கூட்டு போ. சாமி வாங்க. அழுக வேண்டாம். இங்க என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? உண்மையிலேயே யார் தான் கொலை பண்ணது? ரெண்டாவது சாட்சி மித்ரா எங்க இருக்காங்க? விடிஞ்சதுமே அண்ணன் மித்ரா கவ வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. தம்பிக்கு பிரியமானவளை எங்க கிட்ட விட்டுட்டு பொண்டாட்டிய சேஃபா விட்டுட்டோன்னு ஊர்ல இருக்கிறவங்க சொல்லுவாங்க. ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க. அக்காவுக்கு போகும்போது ரொம்ப சங்கடமா இருந்தது. முதுகுல மட்டும் இல்ல, தலையிலையும் குத்திருக்காங்க, வலது காது பக்கத்துல. அப்போ பின்பக்கமா மட்டும் குத்தல இல்ல? பாடியை இங்கிருந்து வெளியே எடுத்துருங்க. எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணுற வரைக்கும் எல்லா பொருளையும் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. யார் அது? அந்த ரூமில் ஃபுல்லாக வபால்களாக இருக்கு, அதை நீங்கள் திறந்துடாதீங்க. ஆனந்தா, எஸ்பியை தடுக்க வேண்டாம். மிஸ்டர் எஸ்பி, வேலூர் மடத்துல இன்னொரு பணமும் கிடக்குது. பணமா? யாரோடது? நேத்து என்ன கொள்றதுக்காக வந்த கூட்டத்துல ஒருத்தன் தப்பா நுழைஞ்சது அந்த ரூமுக்குள்ளதான். திறந்து பாருங்க, எலும்பு கூடாவது இருக்கும். ஆறுமுகம், வாழ தகுதி இல்லாதவங்களை யாராலையும் காப்பாத்த முடியாது. கெட்டவங்க சாவை பார்த்து நல்லவங்க வருத்தப்பட மாட்டாங்க. உங்களை பார்த்து குருசாமின்னு சலாம் போட்டுட்டு வணங்கிட்டு போறதுக்காக நான் இங்க வரல. இந்த கொலையில உங்களுக்கு பங்கு இருக்குல்ல? எனக்கு உங்க மேல சந்தேகம் இருக்கு. சந்தேகப்படணும் சார். எல்லா விசாரணைகளுக்கான ஆரம்பமும் சந்தேகத்திலிருந்து தான். வெறும் சந்தேகம் இல்லை, உண்மைதான். பழி வாங்குறதுக்காக நீங்க துணிஞ்சு இறங்கிட்டீங்கன்னா யாராலையும் தடுக்க முடியாதுன்னு எனக்கும் தெரியும். இன்னும் எத்தனை பேர் இங்க சாக போறாங்கன்னு சொல்றீங்களா? மீரான் சாகிப்பும் வரணும். துளசி, சாப்பாட்டுக்கு அவரும் இருப்பாரு. இல்ல, நான் உடனே கிளம்பணும். அது முடியாது, இனிமே உங்க கேம்ப் இங்கதான். உங்க மடத்துல நான் நிறைய தடவை சாப்பிட்டிருக்கேன். மத்த போலீஸ்காரங்க முன்னாடி உங்களை தெரியாத மாதிரி நான் ட்ரீட் பண்ணிட்டேன். இது ஒரு போலீஸ் விளையாட்டு, நீங்க என்ன மன்னிச்சிருங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீசருக்கானது சீசருக்கு, காஃபருக்கானது காஃபருக்கு. யூனிஃபார்ம் போட்டா எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும், அதுதான் சரி. அந்த பசங்க எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு தெரியாததுனால. நான் எப்படிப்பட்ட ஆளோ அப்படி வளரத்தான் நான் உங்களுக்கு கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் உங்களுக்கு என்ன தெரியணுமோ அதை எல்லாத்தையும் நான் விவரமா சொல்றேன். முடிய விரிச்சு போட்டு பயங்கரமா கத்துற சில நேரங்கள்ல முத்துமணி கொட்டினது மாதிரி சிரிக்கவும் செய்யற மணியங்கோட்ட சாவித்திரியோட ஒளிபெருக்கி என்னது அது? வாவூர் மகாரணியோட சிற்ப சாஸ்திரத்துல இது ஒரு பஞ்சயந்திரம்னு சொல்லுவாங்க.
பஞ்சபூதங்களை திருப்திப்படுத்துறதுக்காக வீடுகளில் வைக்கிற யந்திரம். யாருக்கும் தெரியாம யந்திரத்தோட வாயில ஒரு ஆசாரி ஒரு மாய வித்தைய ஒளிச்சு வச்சாரு. ஒரு புல்லாங்குழல் எப்பவுமே காத்து பலமா வீசிக்கிட்டு இருக்கிற இந்த மண்ணில் அந்த குழல்ல இருந்து சத்தம் வந்துகிட்டே இருக்கும். அதுதான் பேயோட கத்தலா இத்தனை காலமும் வேலூர் மடத்துல கேட்டுக்கிட்டே இருந்தது. அது குளியனூர் ஆசாரியோட இன்னொரு புத்திசாலித்தனம். நான் உளிய தூக்கி வீசி வெட்டி போட்டது சாவித்திரியோட நாக்கு கிடையாது, தச்சு சாஸ்திரத்துல மகா ஞானியோட ஒரு மகா சித்திய. சரி, நீங்களே சொல்லுங்க, கோர்ட்ல சப்மிட் பண்ண வேண்டிய ஃபைல்ல இந்த கொலையை ஒரு பேய் தான் பண்ணியிருக்குன்னு நான் எப்படி எழுதி வைக்க முடியும்? யார் நம்புவாங்க? இந்த குளத்துல முங்கி செத்து போனவனோட பணம் காவேரி ஆத்துல எப்படி வரும்? இதை யாருமே நம்ப மாட்டாங்க. நடக்காத விஷயம் இந்த பூமியில எதுவுமே கிடையாது. இந்த வேலூர் மடத்தை உருவாக்குனது தச்சு சாஸ்திரத்துல சிறந்த ஒரு ஆளான குளியனூர் ஆசாரி தான். இதுல யார் விழுந்தாலும் அவனோட பணம் ஆத்துக்குத்தான் வரும். போலீஸ்காரங்களுக்கு அதுல சந்தேகமே வேண்டாம். தப்பான கணக்கில் உருவாக்கப்பட்ட ஒரு ஆபத்தான வீடுதான் இது. இது குளம் இல்ல, கிணறு. இதுக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு சுழல் இருக்கிற மாதிரி டிராப் செஞ்சு வச்சது திறமசாலியான அந்த ஆசாரி. அதை பத்தி தெரியாம இங்க கால் வைக்கிற யாரா இருந்தாலும் சரி, விழறது பெரிய ஆபத்துக்குள்ளதான். அன்னைக்கு கிரீஸ் தள்ளி விட்டு நான் விழுந்தப்போ அதை நேரடியா பார்த்தேன். இதுக்குள்ள இருக்கிற அதிசயமான உலகத்தை பார்த்தா குளம் உள்ள 140 அடி ஆழம் இருக்கிற கிணறு. குளத்துக்கு அடியிலிருந்து ஒரு ஜலபாதம் ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 200 மீட்டர் நீளமுள்ள ஒரு டனல். வேலூர் பெரியவரும் என் அப்பாவும் உன்னிகிருஷ்ணனும் அந்த டனல்ல விழுந்துதான் மூச்சு முட்டி இறந்து போனாங்க. கிணத்துக்குள்ள இருக்கிற ஏர் பிரஷர்னால விழறவன் ரொம்ப ஆழத்துக்குள்ள போயிடுவான். கொண்டு போறது ஜலபிசாசு சாவித்திரி ஒன்றும் இல்ல, உண்மையில புவியீர்ப்பு. அரை மணி நேர பயணத்துக்கு அப்புறம் அதோட கடைசி எல்லாம் முடியறது காவிரி ஆத்தோட தண்ணியில தான். குளத்துல விழுந்து ஆளோட போன பொங்கி எந்திரிக்கிறது இந்த தண்ணியில தான். என்ன சோதனை பண்ணி தான் நம்புவேங்கிற முடிவோட இருக்கீங்களா? செஞ்சவனை விட திறமசாலி தானே? அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட என்னோட நண்பர், எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாம நீங்க சொன்ன எல்லாத்தையும் நான் எமலோகத்துக்கு போறது தைரியம் தான், வீட்டை விட்டு வெளியில வாடா. மாதவா, இன்னைக்கு உன் கதையை முடிச்சிருந்தா நான் இந்த இடத்த விட்டு போவேன். இங்க இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. ஒன்னா உன் கூட்டாளிய எல்லாரையும் கொல்ல வேண்டாம். உன்னிகிருஷ்ணன் உனக்கு கொடுத்த தண்டனையோட காலம் இன்னும் முடியல. அந்த அடிக்கு உன்னோட பின்பக்கம் மட்டும்தான் போயிருக்கு. ஆனா குருவோட அடிக்கு உன் தலையே இருக்காது. சாகனுமாடா உனக்கு. விட்டுரு, இந்த முட்டாள்கிட்ட நான் பேசி அனுப்புறேன். இந்த இடத்துல உன் சத்தம் கேட்க கூடாது. மரியாதையா இந்த இடத்த விட்டு ஓடி போயிரு. குருசாமி மாதவன் முன்னாடி குச்சி வச்சு நடக்கிற இந்த பையனை அனுப்பிச்ச அந்த பெரியவர் இருக்கார்ல, உங்க அப்பா, அவரை தான் நான் பார்க்கணும். உபதேசம் பண்ணி புரிய வைக்க வேண்டிய வயசை தாண்டிருச்சு அந்த விஷப்பாம்பு. உனக்கே நீ துரோகம் பண்ணிட்டல. உங்களோட பலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், அதுவும் குரு சொல்லிதான். அதான் இந்த கதையோட புதிய திருப்பம். இல்ல அப்பனும் பையனும் யுத்தத்துக்கு தயார்னா இல்லாம பண்ணிடுவேன் உங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும். மாதங்கிட்டே விளையாட்டா? நூத்தி எட்டு மர்மங்களும் கெட்டு போன வெறும் உடம்பு தான் இது. இனி எப்பவும் உன்னோட பேச்சும் பார்வையும் நேராவே இருக்காது. அதனால
மீதி இருக்கிற காலத்தை செத்த புன மாதிரி வாழ்ந்துக்க. அதான் நான் கொடுக்கிற பிச்சை. போயிடுங்கிறது போடா. ஒவ்வொரு மந்திரமா இவளுக்கு சொல்லி கொடுத்து கத்து கொடுத்துட்டு இருந்த. ஒன்னு சொன்னத புரிஞ்சுக்க, இல்ல புரிஞ்சத சொல்லு. அவளை பயமுறுத்தாம போ. அவளை பயமுறுத்தாதான் செஞ்ச, வேற ஒண்ணு செய்யலையே நானு. ஏன் பயமா இருக்க? எனக்கு பயம் இல்ல. பயம் வேணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கார்த்திகை நல்லதான் வேலூர் பெரியவர் இறந்து போனது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உன் அப்பா ஹரிநாராயண இறந்து போனது இதே நல்லதான். அதனால ஜாக்கிரதையா வாங்கிக்க. உன் கையாலேயே இங்க லட்சக்கணக்கான தெய்வங்களை ஏத்தி வை. துளசி குட்டி மாமா எங்க? இரவு பூஜை முடிஞ்சுதான் வருவாரு. நீ பூஜை பண்ணும்போது இந்த விபூதியை கொஞ்சம் பூசிக்க சொன்னாரு. நாங்க போயிட்டு வரோம். சரி. யாரு யாரு? யாரு யாரு இந்த விளக்கெல்லாம் அணைச்சது? Thank you.
எனக்கு தேவை புத்தி வளர்றதுக்காக மந்திரம் படிச்சுட்டு இருக்கிற இந்த மாதிரி சிஷ்யர்கள் கிடையாது. அது தெரியாத உனக்கு எங்கடாவ உங்களோட அந்த வாத்தியார் அவனை நான் இப்ப பார்க்கணும். இங்க வர சொல்றேன் இல்ல தாத்ரி, நான் வர வச்சிருக்கிறேன் மணியன் கோட்டை தாத்ரி சாவித்திரிங்கிற ரத்த காட்டு. கிரீஷ்! ஐயோ மாதவண்ணாவா, இங்க இருந்தீங்க? நான் பார்க்கவே இல்லை. நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன் நீங்க என்னோட எதிரி கிடையாதுன்னு. அதான நிஜம். மித்ரா என் தங்கச்சி தானே, அவளோட புருஷன் தானே நீங்க? பட்டாவி மாதவன் தான் என் மச்சான் சொல்ல எனக்கு எப்பவுமே சந்தோஷம்தான். ஒரு இரும்பாணியான என்னை அடக்கி இந்த ஊரை விட்டு அனுப்பணும்னு நினைச்சேன்னா உன்னோட கதி அதோ கதி. அப்புறம் தினமும் காரியம் செய்ய வேண்டியது இருக்கும் உன்னோட அம்மாவுக்கு. பட்டாவியோட அடி வேறு வரைக்கும் தோண்டி எடுப்பண்ணா. நீங்க எப்பவும் என்ன தப்பாவே நினைச்சுக்கிறீங்க. நான் என்னோட சங்கடம் ஒன்று உங்ககிட்ட சொல்லி ஆகணும். இந்த ஊர்ல இந்த பொண்ணுக்கு எதுக்காக இவ்வளவு பெரிய வீடு? இந்த இடத்தை எனக்கே கொடுத்துருங்க மாதவண்ணா. இந்த ஊர்ல இருக்கிற கர்ணன் கிட்ட தானே நான் என்னோட ஆசையை சொல்றேன். நிறைவேற்றி கொடுங்க, ரொம்ப ஆசையா இருக்கு. என் பிள்ளைய தோக்கடிச்சது யாரு தெரியுமா? அந்த உன்னிகிருஷ்ணன். இங்கதான் என் பையன் கிரிய விட்டு அவனை இந்த இடத்துக்கு வர வச்சு இந்த குளத்துல தள்ளி அவனை கொன்னேன். ஆத்மாவையும் உடம்பையும் தனித்தனி ஆக்கிட்டேன். அதை செஞ்சது நானே தான். மணியன் கோட்டை சாவித்திரி, அதுக்கு பழி வாங்க வந்த உன் முன்னாடி நான் வந்துட்டேன். ஆதிகேசவனை கொண்டு நான் வந்த விஷயத்த சொன்ன, புரியுதா உனக்கு என்னோட சக்தி? இனி எனக்கு தேவை இவதான். இவளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் இந்த நேரம் வரைக்கும். லட்சக்கணக்கான மந்திரங்கள் சொல்லி முக்தி அடைஞ்ச மாதவன் கூட்ட எப்படி வராம இருக்க முடியும்? சாவித்திரி வந்துதாகணும். பாவம் அவனை கொன்னிடாத, சின்ன வயசுல இருந்தே அவனா எனக்கு உசுறு. இனி எங்களை பிரிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. உன்னோட முடிவுல நீ உறுதியா இருக்கியா சொல்லு. சந்தேகமே வேண்டாம்டா நாய. உனக்கு சந்தேகமா இருந்தா என்ன தொட்டு பாரு.
துஷ்டம் மட்டும் கிடையாது, பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்கிற ஒரு நோயாளியும் தானே. வேலூர் மடத்தில் நான் கால் வச்ச அன்னைக்கே, உன் நெஞ்சில் நான் கால் வச்ச அந்த நிமிஷம், அப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சு கிரீஷ், சங்கிலியிலிருந்து தப்பிச்ச நோயாளி நீதான் உன்னை கட்டி போடணும்னு. எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் பாவங்கள்ல இருந்தும் விமோசனம் கொடுத்து இத மனுஷங்க வாழ்ற வீடா மாத்திரன்னு நான் துளசிக்கு வாக்கு கொடுத்தேன். இன்னையிலிருந்து அவ இங்க தங்குவா, அதுக்கு முன்னாடி உனக்குள்ள இருக்கிற சாவித்திரி இறக்கணும். அந்த சாவு உனக்கு நோயிலிருந்தும் பூமியில கிடைக்கிற தண்டனையிலிருந்தும் விமோசனத்தை கொடுக்கும். வன்முறைய கெட்டதை அழிக்கிறதுக்காக பயன்படுத்தின அது தர்மம் தான், மனுஷ தர்மம். அவளை வேறோட புடிங்க எடுக்கிற வீட்டுக்கு வேற யார் சொந்தக்காரங்க? சட்டப்படி இந்த சொத்துக்கெல்லாம் சொந்தக்காரி நீ மட்டும்தான். கோடீஸ்வரினி, வேலூர் மடம் சாபக்கேடான இந்த வீடு கிடையாது. மனுஷங்க தங்கறதுக்கான லட்சணமான வெளிச்சம் இருக்கிற தங்கறதுக்கான ஒரு மடமா இது மாறிடுச்சு. அதுதான் நான் உனக்கு அன்னைக்கு தந்த வாக்கு. வாழ்நாள் பூரா உன் கூடவே பாசத்தோடு இங்கேயே தங்கணும்னு நினைச்ச வந்தா என் தம்பி உன்னி கிருஷ்ணன். இதை எப்படியாவது வாங்கணும்னு அவரு ரொம்பவே ஆசைப்பட்டாரு. அப்படின்னா நீ இங்கதான் இருக்கணும். நாளைக்கு வேலூர் ஹரிநாராயணனோட அடுத்த பரம்பரை இங்க ஓடி விளையாடணும். இது என்னோட ஆசை மட்டும் இல்லை, பிடிவாதம் தான். எல்லாரும் கிளம்புறாங்க போல இருக்கு, இதுதான் நல்ல வாய்ப்பு. இனி நேரத்தை வீணடிக்க வேண்டாம், நம்ம சீக்கிரமா கிளம்பிடலாம். வரட்டா, வேற யாரும் வரணுமான்னு சாருங்க மாமா. உடஞ்ச ஓட மாத்திரத்துக்கும் ஒரு கதவை சரி பண்றதுக்கும் இவனை போதும், அதுல இவன் கில்லாடிதான். அதனால உங்களுக்கு இங்க ஒரு உதவியாளனா இவன் இங்கே. ஐயோ என்ன சொல்றீங்க, நான்